நாம் கூடி வந்திருக்கிறோம் இந்த முதல் அந்த மாதத்துல கூட நாம் கால் வைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார் ஹalleluya கடந்த மாதங்கள் முழுவதுமாய் அவர் நமக்கு போதுமானவராக இருந்தார் எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் பார்த்தோம் எத்தனையோ சூழ்நிலைகள் நம்முடைய பலத்துக்கு நம்முடைய ஸ்ட்ரெngthக்கு மிஞ்சி இருந்தது ஆனாலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் வழிநடத்தினார் சகல கிருபைகளையும் கொடுத்து அவ சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கர்த்தர் நம்மை ஜீவனோடு கூட காத்து கொண்டார் இந்த மாதத்துல கூட நாம் கால் வைக்கும்படியாய் கிருபை செய்தாரே hallelujah his grace greatness his faithfulness is forever through generations and generations hallelujah கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் இந்த மாதத்திலும் நான் கால் வைத்து சொல்ல முடியும் கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார் hallelujah போன மாதம் எனக்கு நல்லவராக இருந்தார் இந்த வருடத்தை துவக்கும் பொழுது அவர் எனக்கு நல்லவராக இருந்தார் இந்த மாதத்திலும் நான் சொல்ல முடியும் கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார் என் சூழ்நிலைகள் மாறலாம் மாறி போகலாம் மனிதர்கள் மாறலாம் நான் நினைத்த காரியங்கள் எல்லாம் வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய சமூகத்துல வந்து ஆராதிப்பது மேன்மை ஹalleluya அவருடைய ஆலயத்துல வந்து அவரை தொழுது கொள்வது மேன்மை இருக்கிற இடங்களில கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம பார்க்கலாம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர் ஆண்டவரே கடந்த மாதத்துல நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர் you have been a faithful god ஆண்டவரே you have been so good to us oh father god even this new month of father Lord we have come with a grateful heart of father god to raise an altar of thanksgiving unto you for you are so good you are more than enough for us oh father god you have made us conquerors oh father god in all our circumstances in all our ways oh father god in all our trials and tribulations and problems lord I can say oh father god with all my strength with all my heart oh father god I'm going to worship you because you have been so good to me you have been so good to my family you have been so good to my children you have been so good to me in my workplace lord I thank you father god lord I thank you ellar andavare naanga nandriyulla irudhayathodu kuda kartharai aadi paadi magilumbadiyai naangal vandirukrom andavare enendral neer engalukku nallavaragave irukkirappa you have been so faithful to us oh father god andavare ethaniyo vaakku paninavargal maari ponargal andavare vaakku koduthavargal vaakku maari ponargal andavare manidhar மாறி போனார்கள் ஆண்டவரே ஆனால் நீரோ மாறாதவராய் இருந்தீர் நீரோ ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்தீர் நீரோ என்னை அரவணைத்தீர் ஆண்டவரே எத்தனை நன்மைகள் செய்தீர் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா நன்றி உள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவரே நீர் செய்த உபகாரங்களுக்கு நான் என்ன செலுத்த முடியும் அப்பா இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என் தேவனை தொழுது கொள்வதே ஹalleluya என் தேவனுக்கு உகந்த ஆராதனையாய் இருக்குமே அப்பா நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் உமக்கே கனம் உமக்கே பிரஸ்தாபம் உமக்கே புகழ்ச்சி உமக்கே ஆராதனை உமக்கே எல்லா துதி பலிகள் ஆண்டவரே Father we are here to give you all the praises every praise every glory every honor belongs to you and you alone oh father lord let you alone be glorified in this place oh father lord lord we welcome your presence in this place lord be exalted in the midst of your people oh father lord lord have your way have it your way oh father god have it your way andavare engal sutham alla andavare எங்கள் எண்ணம் அல்ல ஆண்டவரே எங்கள் திட்டங்கள் அல்ல தேவ திட்டம் நிறைவேற தேவ சித்தம் நிறைவேற நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆராதிக்கும் பொழுது தேவன் இறங்கி வருவீராக ராஜா ஆராதனையிலே தேவன் மகிமைப்படுவீராக நீர் உயர்த்தப்படுவீராக ஆண்டவரே நீரே அப்பா ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க ஆராதனைக்குரியவர் நீர் ஆராதனைக்குரியவர் நீர் அல்லவோ ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் நீர் மகிமைப்படுவீராகப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் உங்க வார்த்தை ஆண்டவரே எங்களை பலப்படுத்தட்டும் உங்க வார்த்தை ஆண்டவரே எங்களை புடமிடட்டும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் ஆண்டவரே எங்கள் இருதயத்துல ஆண்டவரே பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே நீர் என்ன சித்தமாய் என்ன நோக்கமாய் உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்புகிறீரோ ஆண்டவரே அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா லார்ட் ஹாவ் யுவர் வே மாஸ்டர் லார்ட்
have your way andavare neer engalodu kuda idaipada andavare engal aathumaakkalai andavare engal aavi andavare engal sarirathai naangal muttilumai oppu kodukrom appa neere andavare payanpaduthunga neere aalugai seinga ella thudigana magimai meedamana neram ellavathriyum oppu kodukren thagappane neere porppaduthukolunga yesuvin moolam jabam kelum nalla pidave amen hallelujah the vasanam solugirathu shout for joy to the lord all the earth and worship the lord with gladness and come before him with joyful songs hallelujah for he is god and he alone has made us we belong to him and we are his people we are the sheep of his pastures adutha vasanam romba alaga solludhu enter his gates with thanksgiving and his courts with praise ina chinna pillenga the gate valiya nolayum bodhu na paakra aadi paadi guduchittu adunga dance aadite varum naam eppadi varugrom aneega murumurppagalodu kuda ayyo indha maasamum vandichu indha maasamum தேவைகள் இருக்கு பில் கட்டணும் ஃபீஸ் கட்டணும் அப்படி இல்ல கர்த்தருடைய ஆலயத்துல நம்ம நுழையும் போதே enter his gates with thanksgiving hallelujah ஆலயத்துல வரும்போதே சந்தோஷத்தோடு கூட தாவீத் அப்படி தான் போனாரு ஆலயத்துக்கு போகும்போது மனமகிழ்ச்சியாய் போனாராம் ஆலயத்துக்கு செல்வோம் என்னும்போது அவருக்கு மனமகிழ்ச்சி உண்டாச்சாம் and his courts with praises hallelujah we have to sing and worship the lord with gladness ஆண்டவரே என் சூழ்நிலை அப்படி இருந்தாலும் when I enter your courts I'm going to enter with praise when I enter your courts I'm going to enter with thanksgiving with gladness I'm going to worship you father god appadi neenga aaradhichu paarenga enna sogathodu kuda vandingalo edha vittu vandingalo endha kuraiya vittu vandingalo aaradhithu pogumbode devan adai seri seivar devan adai poruppeduthukolluvar take it as a challenge andavare en soonalai even as I entered the gates andavare it was so heavy romba baarama vandha andavare en romba kavaliya vandha but I'm going to worship you with gladness it is a choice hallelujah nama santoshama irukirathu is a choice it's a decision that we make it doesn't it's not the surroundings it's not the people that who are going to make you joy or happy or sad either it's a my decision it's my decision to be glad agave appadi patta or mananilayodu kuda ella elumi nindri lord I'm going to worship you with gladness lord I'm going to worship you with thanksgiving I'm going to worship you with all that I am with all that I have I'm going to worship you hallelujah கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி நம்மை தேடி வந்தார் அந்த அதனால தான் மரியாள் சொல்கிறார் தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிப்பேன் எல்லாம் எழுந்து நிற்கலாமா stand to our feet நம்மை தாழ்வில் நம்மை நினைத்தவர் இயேசு hallelujah அவர் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல அவர் சிங்காசனத்திலே ராஜாதி ராஜாவாய் வீற்றிருந்தவர் அவர் என்னுடைய தாழ்விலே என்னை நினைப்பதற்கு நான் ஏமாத்திரம் ஆண்டவரே நான் ஏமாத்திரம் பா ஆண்டவரே I am nothing மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம் who is man that you are mindful of me your father சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தவர் இன்னும் வாழ்ந்திருக்கும் போது அநேகர் நம்மை தேடி வருவாங்க வாழ்ந்திருக்கும் போது அநேகர் நம்மை பற்றி சொல்லுகிறதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா தாழ்ந்திருக்கும் போது அநேகர் வரமாட்டாங்க மனுஷர் கைவிடுவாங்க விசாரிக்க மாட்டாங்க ஆனா தாழ்வில் ஒருவர் நினைக்கிறாரா அது இயேசு ஒருவர் மாத்திரம்தான் ஐ கேன் சே வித் ஆல் அஷூரன்ஸ் எந்த தாழ்வில் நீங்க இருந்தாலும் எந்த குகைக்குள்ள இருந்தாலும் எந்த குழியில இருந்தாலும் அங்க தேடி ஒருவர் வருவார் அவர் இயேசு ஹalleluya காலை வேளையில கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார் புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார் கடந்த மாதங்கள் எல்லாம் அவர் நமக்கு போதுமானவராய் இருந்தார் எல்லா சந்தோஷமாய் கர்த்தரை ஆடி பாடி மகிழ்ந்து ஆர்ப்பரித்து அவரே ஆராதனை செய்வோம் Don't
மகிமையை அவர் ஏற்றுக்கொண்டாரே. அன்பு நம்மை நெருங்கி ஏவட்டும் காலை வேளையில. பீதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பீதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார். அவர் செய்து முடித்தார்.
கழுகை போல புது வேலன் கொண்டு உயர பாடும்பொழுதே மறுபடியுமாய் அறிக்கை செய்து கழுகை போல போல உணர்ந்து பாடுங்க. நம்ம உயர பறக்கிற தேவர், பறக்க வைக்கிற தேவர். கழுகை போல கழுகை போல புது வேலன் தந்து உயர பறந்து இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு தேவ அன்பை உணர்ந்து பாடுவோமா. ஒரு அற்புதமான அன்பு, ஓரின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. பாடுவீங்களா? தூக்கி எடுத்தார் அல்லவா, ஓ சேற்றிலிருந்து தூக்கினாரே. அன்பை உணர்ந்து பாடுவோமா. தேவன் நம்மை நெருக்கட்டும். அன்பு மேல் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஓ நன்றியுள்ள இருதயத்தோடு கூட சந்தோஷமாய் விசுவாசமாய் எல்லாரும் பாடுவோமா. எல்லாரும் வாய்களை திறந்து அற்புதமான அந்த அன்பை பாடுவோம். எல்லாரும் அன்பு, அவரை போல நேசிக்க இந்த உலகத்துல ஒருவரும் இல்லைங்க. எல்லாரும் சொல்ல முடியும் இல்லையா, என்ன ஒரு சீசன்ல ஒரு ஒருத்தர் நேசிச்சாங்க. என் தாய் நேசிச்சாங்க, தகப்பன் நேசிச்சாங்க, என் ஃப்ரெண்டு நேசிச்சேன், என் தங்கச்சி, அக்கா, தம்பி. ஆனா எல்லா காலங்களிலும் நான் நல்லவளாக இருக்கும்பொழுது, கெட்டவளாக இருக்கும்பொழுது, நான் தூரத்தில் இருக்கும்பொழுது, குடியில் இருக்கும்பொழுது, அவரை போல நேசிக்க ஒருவரும் இல்லை.
அவரை போல புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட ஆழமான அன்பு வசனம் சொல்கிறது, மரணத்தை காட்டிலும் அவருடைய அன்பு வலியது. ஹல்லேலூயா. He went to the cross. யாராவது நமக்காக மரிச்சாங்களா? யாராவது நமக்காக சிலுவை போனாங்களா? யாரும் போல இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அதனால தான் மனுஷன் என்ன சொன்னாலும் நம்ம அதை மைண்ட் பண்ணவே கூடாது. மனுஷன் என்னை தாழ்த்தி போட்டான், மனுஷன் என்னை தூக்கி போட்டான், மனுஷன் என்னை வெறுத்து போட்டான். மனுஷன் உனக்காக சிலுவையில் மரிக்கல, இயேசு தான் மரிச்சார். So all it matters is Jesus. When Jesus calls me blessed, I'm blessed. When Jesus calls me, I'm the precious one, I'm the precious one. மனுஷன் என்ன சொல்லுகிறான், it doesn't matter. ஏன்னா மனுஷன் எனக்காக சிலுவையில் மரிக்கல, இயேசு தான் மரிச்சார். சிலுவை மரணம் அவர் அது வரைக்குமாய் அவர் என்னை நேசித்திருக்கிறார். அவர் என்னை நேசித்ததுனால தான் மரணத்தை கூட பார்க்கல. எப்படியாவது மறிச்சாவது என் பிள்ளையை நான் தூக்கி எடுப்பேன். என் ஜீவனை கொடுத்தாகிலும், என் ரத்தத்தை எல்லாம் கொடுத்தாகிலும் என் பிள்ளையை நான் தூக்கி எடுப்பேன். கழுதை போல பறக்க வைப்பேன், அழகு பார்ப்பேன், சிங்காரிப்பேன். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை உடுத்து விற்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தாங்க நம்மை அழகு பார்க்கிறவர். மனுஷன் அநேக நேரத்துல நாம் அழிந்து போயிடுவோமான்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க, ஆனா என்னை அழகு பார்க்கிறவர், என் சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அவர் இந்த காலை வேளையில நமக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். அவரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். அவருக்கே கனம், அவருக்கே துதி. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை ஆராதித்தோம். Hallelujah. அவரை மகிமைப்படுத்தும். Hallelujah. அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த. He is holy. He is holy. He is holy. கண்கள் மூடி இருக்கட்டும். கர்த்தரை தொடர்ந்து ஆராதிப்பீங்களா? Hallelujah. ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். Hallelujah. உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பார்த்தா, His ways are amazing. Hallelujah. And His grace is amazing too. Hallelujah. அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். Hallelujah. கர்த்தருடைய கிருபைகளும் ஆச்சரியமும் பெரிதானவைகளுமாய் இருக்கிறது என்று. அவருடைய கிருபை மகா பெரிதா இருக்குதான். Hallelujah. தமக்கு பயந்தவர்கள் மேல் கர்த்தருடைய கிருபை மிக மகா பெரிதா இருக்குது. Hallelujah. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய கிருபை உங்க மேல மகா பெரியதா இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நீங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டு Hallelujah அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நன்றி ஆண்டவரே. Whenever you come into the presence, come with an expectation. Hallelujah. கர்த்தருடைய பிரசன்னத்தில் Hallelujah ஒரு டெஸ்பரேட்டா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்த எவரையும் அவர் Hallelujah வெறுமையாய் திரும்ப அனுப்பினதே இல்லை. இந்த காலை ஆராதனையிலும் கூட ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கட்டும். அப்பா உங்கள் சமூகத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே. Hallelujah. உங்கள் சமூகத்தில் நிற்கிறப்பா ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு உண்டு. அண்ணால் எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்றார். Hallelujah. கர்த்தர் அற்புதம் செய்தார். இயேசு நடந்து வருகிறார்னு கேள்விப்பட்ட உடனே Hallelujah பர்த்திமேயுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு. Hallelujah. இயேசு நடந்து வருகிறார்னு கேள்விப்பட்ட உடனே பர்த்திமேயுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. Hallelujah. எனக்கு சுகம் கிடைக்கும், அவர் மட்டும் என்னை தொட்டுட்டா போது எனக்கு சுகம் கிடைக்கும் என்கின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு. Hallelujah. Was so desperate. Hallelujah. எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும், இயேசு வருகிறார். Hallelujah. அதனால தான் எல்லாரும் அவனை அடக்கும் போது அவன் வந்து அடங்கவே முடியல. அவனை தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொன்னான். சீஷர்கள் மற்றவங்களாம் அதட்டுனாங்க, ஆனால் முன்பை காட்டிலும் அதிக சத்தமிட்டு சொன்னான், நான் தாவீதின் குமாரனே எனக்கு. இந்த காலை வேலையில் உங்கள் ஆராதனை வசனம் சொல்லுது, அழகான ஒரு வார்த்தை. இயேசு நின்று, ஆமென். அல்லேலூயா. அவன் சத்தம் போடுறான், வசனம் சொல்லு, இயேசு நின்று. அல்லேலூயா. இந்த காலை வேலை இயேசு நிற்கணும். அல்லேலூயா. உங்கள் ஆராதனையில், உங்கள் ஜபத்தில், அல்லேலூயா, உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உயர்த்துவதில் இயேசு நிற்பாரா? அல்லேலூயா. வில் அல்லேலூயா ஜீசஸ் வில் ஸ்டாப் அட் யூ. அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் உங்கள் அருகாமையில் இயேசு நிற்கத்தக்கதா? உங்கள் ஆராதனையும் உங்கள் ஜபமும் அல்லேலூயா உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவுள் இந்த காலை வேலையில். இயேசு நிற்க ஒரு ஆராதனை. பர்த்திமேயை குருடனின் அல்லேலூயா விசுவாசமும் அல்லேலூயா எதிர்பார்ப்பும் சத்தமும் இயேசுவை நிற்க வைத்தது. இயேசுவை நிற்க வைத்தது. இயேசுவை நிற்க வைத்தது. இயேசு போறாருன்னு தெரிஞ்சோனே பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி ஆச்சும் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொற்றுவேன். She was so desperate. இந்த காலை வேலை ஆண்டுடைய வார்த்தை. ஆண்டுடைய சமூகத்தில் எதுவுமே லட்சுமா வந்தேன் அப்படின்னா எந்த சர்ச்சுக்கு போனாலும் அப்படியே தான் இருக்கும். ஆமீன். அல்லேலூயா. ஆனால் அவர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன். Hallelujah. எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன். ஐ எம் சோ டெஸ்பரேட் அபவுட் சம்திங் இன் மை லைஃப் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்றைக்கும் Hallelujah வந்த வண்ணமாக கர்த்தர் உங்களை திரும்ப அனுப்ப மாட்டார். ஆமீன். இது வார்த்தை. Hallelujah. இது வரலாறு. ஆமீன். Hallelujah. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா மற்றவங்களை குறிச்சு இல்லை, பக்கத்தில் இருக்க, நான் ஐ எம் சோ டெஸ்பரேட் லார்ட்.
I have an expectation. Hallelujah. சொல்லுங்க. Lord, I am so desperate and I have an expectation in your presence. வேறு எந்த இடத்துல நிற்கிறது முன்பாக ராஜாக்களுக்கு முன்னாடி நின்னா கூட இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கக்கூடாது. ஆனால் உங்கள் சமூகத்தில் நின்னா எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர், நீர் போதுமானவர். உலகம் எங்கிலும் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளை ஹல்லேலூயா நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அப்பா எனக்கு அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுங்கன்னு கேளுங்க. பெந்தேகோஸ்தின் அனுபவம் அல்லேலூயா, உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கும் அனுபவம் அல்லேலூயா, உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கும் ஒரு அனுபவம், உலர்ந்த எலும்புகளை பெரிய சேனையாய் மாற்றும் ஒரு அனுபவம் அல்லேலூயா. இந்த காலை வேலையில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு காரியம் உலர்ந்து போயிருக்குது. லார்ட், ஐ எம் சோ ட்ரை, இந்த பகுதியில் ஐ எம் சோ ட்ரை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லா கண்கள் மூடி ஆண்டவரை நோக்கி கேட்பீங்களாப்பா, எனக்கும் ஒரு பெந்தேகோஸ்தின் அனுபவத்தை தாங்கப்பா, எனக்கு ஒரு பெந்தேகோஸ்தின் அனுபவம் ஆண்டவரே இந்த காலை வேலையில் உண்டாகட்டும். என் உலர்ந்த காரியங்களை ஆண்டவரை நீர் உயிர் பெறச் செய்வீராக சொல்லி ஜெபத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி நாம் ஆராதிக்க ஆரம்பிப்போமா. அப்பா, எனக்கு ஒரு பெந்தேகோஸ்தின் நாளின் அனுபவம் வரணும் ஆண்டவரே. பெந்தேகோஸ்தின் நாளின் அனுபவத்தில் உன்னத பலத்தினால் அல்லேலூயா சீஷர்கள் நிரப்பப்பட்டார்கள் இந்த காலை வேலையில் அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஜெபமும் அல்லேலூயா எதிர்பார்ப்பு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குமானால் அல்லேலூயா கர்த்தர் தங்களை தமது உன்னத பலத்தினால் நிரப்புவார். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களை நிரப்பி நிரப்பி ஆண்டவரே, ஆண்டவரே ஃபில்ஸ். ஓ அனுபவம் தாருமே, பின்னாரியாவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்னாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான வரங்களை பாடுவோம். ஓ மேலான வல்லமை, மேலான வரங்களை தாருமே. எம்மை நிரப்புமே, எம்மை நிரப்புமே, எம்மை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை எவ்ரிவன் டுகெதர். ஓ க்ளோரி. எம்மை நிரப்புமே, எம்மை நிரப்பியே. எல்லாரும் ஆண்டவரை பாடி மகிழ்ந்து கொளுத்துவோம். தேவன் நம்மை நிரப்பட்டுமே பாடிக்கொண்டிருக்கும். என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. பாடுவோம். ஓ பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை. எத்தனை பேருக்கு மேலான அனுபவம், மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை? ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான எம்மை நிரப்புமே, எம்மை நிரப்புமே, எம்மை கத்த நிரப்பட்டுமே. ஓ ஒரு பாடலா இல்ல, ஒரு அனுபவமா இந்த காலை வரை ஆவியானவரே நீ இறங்கி வந்து இல்லை நிரப்பி மாற்றுவீராக. எம்மை நிரப்புமே, எம்மை நிரப்புமே. ஆராதனை. ஓ க்ளோரி உமக்கே. எம் பாத்திரம் நிரம்பி வழிந்திட அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜ்வாலையாய் மாற்றுமே. பாடுவோம். ஓ அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜ்வாலையாய் மாற்றுமே. மேலான, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை. இந்த காலை வேலையில் ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. வந்த வண்ணமா இல்ல பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஹல்லேலூயா. நிரப்பு,
எம்மை நிரப்புமே எம்மை நிரப்புமே எம்மை நிரப்பியே ஓ ஜீசஸ் பாத்திரம் நிரப்பி வழிந்திர நிழல் பட்டு மறித்தோதல் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாரும் பாடுவோம் நிழல் பட்டு மறித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாரும் மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை தாங்கப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஒரு மேலான ஒரு வல்லமை எம்மை நிரப்புமே நிரப்புங்கப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே பாத்திரம் நிரம்பி வழிய செய்யும் ஒரு அனுபவத்தை இந்த காலை வேளையில ஒவ்வொருவரும் மீதும் தேவன் ஊற்றுவீராக எம்மை நிரப்புமே எம்மை நிரப்புமே எத்தனை பேர் கேக்குறீங்க அப்பா நிரப்புங்க என் பாத்திரம் நிரம்பி வழியும் ஓ க்ளோரி இந்த காலை வேளையில அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை கத்தர் கட்டளையிடுவார் எம்மை நிரப்புமே எம்மை நிரப்புமே எம்மை நிரப்புமே ஹல்லேலூயா என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே அக்கினி நாவுகள் தாருமே அதிகார நாவுகள் தாருமே எனக்கு அக்கினி நாவுகள் தாருமே அதிகார நாவுகள் தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாரு மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருவோம் எம்மை நிரப்புமே எம்மை நிரப்புமே எம்மை நிரப்பியே ஒரு அக்கினிய ஊற்றுங்க நிரப்புங்கப்பா ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த மேலான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாம ஆண்டவரே எங்க சபையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே செபிக்கிற இந்த வேலையில ஆராதிக்கிற இந்த வேலையில நிரப்புமே நிரப்புமே எம்மை நிரப்புமே எம்மை நிரப்புமே எம்மை நிரப்பியே பாடுவோம் ஓ க்ளோரி பாத்திரம் நிரம்பி பெண்டை குத்தே அனுபவம் தாருமே பின்மாறியாவி ஆண்டவரே பின்மாறின் அனுபவத்தை பெண்டை குஸ்தே அனுபவம் தாருமே பின்மாறியாவி மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாரும் மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே எம்மை நிரப்புமே எம்மை நிரப்புமே எம்மை நிரப்பியே ஹல்லேலூயா பிரைஸ் பீ டு யுவர் நேம் என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை சொல்லுங்க எம்மை எம்மை நிரப்புமே எம்மை நிரப்புமே எம்மை நிரப்பியே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட எம்மை நிரப்புமே Oh, let there be fire and ice. Oh, glory. Yammai nirappume. Yammai nirappume. Shatta raga 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 rama mohuka. ஆண்டவரே உங்க அக்கினி ஆண்டவரே எங்க மேல பற்றி எரியட்டும் கொழுந்து விட்டு எரியும் ஒரு அக்கினிய ஆண்டவரே கட்டளையிடுவீராக ஓ மோட்டா எம்மை நிரப்புமே ஓ ரக்ஷதர பாபா 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 ஆவியானவரே நீர் இருக்கிறதற்காக நன்றி ஐயா ஓ க்ளோரி 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 யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்ப
எப்படி நான் நான் எல்லா சத தேவேதி நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி சொல்லுங்க எல்லாவற்றுக்காகவும் ஒரு நன்றி பலியே ஹல்லேலூயா அப்படி சமூகத்தில் நன்றி நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஒரு முறை கூட நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா கையை நல்லா தட்டி தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாம உயரட்டும் 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 ஓ மகிமைப்படுவதாக என் துதியில் இயேசு நின்று ஓ கரபஷட்டி அந்தரரே ஓ ஜீசஸ் பி க்ளோரி ஃபார் யுவர் நேம் glory 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 belongs to your lord magimai umakkandro magimai oruvarukke 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 hallelujah nandri appa ella morunidum apdiye oru surrender moment hallelujah oru arpanippu neramaa irukkatume aandavare enai nirappi enai aashirvadithu en ellaigalai peridaakkugira devan hallelujah அவரின் பாதைகளை அகலமாக்கினார் என்று அல்லேலூயா சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த காலை வேலை வந்த உங்களுக்கு உங்கள் பாதைகளை கர்த்தர் அகலமாக்குவாராக நான் நெருக்கத்தின் பாதையில் போகிறேன் லார்ட் ஐ எம் சோ மச் இன் டிஸ்ட்ரெஸ் அல்லேலூயா ஜெபம் பண்ணலாம் அப்பா என் பாதைகளை ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நான் நிற்கிறேன் ஆண்டவரே என் ஜெபம் என் பாதைகளை ஆண்டவரே நீர் அகலமாக்குவீராக நெருக்கத்தின் பாதை எனக்கு வேணான்னு சொல்லுங்கள் ஆண்டவரே நோ மோர் டிஸ்ட்ரெஸ் இன் மை லைஃப் ஹல்லேலூயா கேன் வீ ப்ரே தட் ப்ரேயர் வித் மீ ஹல்லேலூயா லார்ட் நோ மோர் டிஸ்ட்ரெஸ் நோ மோர் டிஸ்ட்ரெஸ் ஆண்டவரே எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா என்னோடு கூட இணைந்த இந்த ஆராதனை வேலை சொல்லுங்க அப்பா என்னை ஆண்டவரே என் பாதைகளை அகலமாக்குவீராக நோ மோர் டிஸ்ட்ரெஸ் ஓ ஷட்டி ஆண்டவரே அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என்னே பியூட்டிஃபுல் அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என்னே ஒன் மோர் டைம் கேன் யூ சிங் அழகானவர் அழகானவர் ஆண்டவரே உங்க பிரசன்னம் அழகுள்ளது ஆண்டவரே நீர் ஆயிரம் பேரை காட்டிலும் ஆண்டவரே சிறந்தவர் அப்பா நீங்க சாரோனின் ரோஜா நீங்கள் பள்ளத்தாக்கின் லீலி அப்பா உங்க கண்கள் புறா கண்களைப் போல உங்கள் தலை ஆண்டவரே தலை தங்கமயமானவர் அப்பா உம்மை நாங்கள் ஆண்டவரே ஆராதித்து ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஜீசஸ் அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே அழகானவர் தூயவரே ஆயிரங்களில் நீங்க அழகானவர் என் வாழ்வின் நேச நீரே சாரோரின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே உமை நான் அறிந்து ஆயிரம் உமை நான் அறிந்து கொண்டேன் அழகானவர்
பிரகாசம் ஆண்டவரே என் மீது இந்த காலை வேலையில விழட்டோம்ப்பா ஆண்டவரே அந்த அழகின் ஆண்டவரே பிரகாசம் ஆண்டவரே என் மீது ஆண்டவரே விழச்செய்வீரா ஆண்டவரே அசிங்கங்களை அழகாக மாற்றுகிறவர் ஆண்டவரே அவலட்சணங்களை அழகாக மாற்றுகிற தேவன் என் வாழ்க்கையில் அவலட்சணங்கள் இருந்தால் ஆண்டவரே அவமானங்கள் இருந்தால் உங்களது அழகின் பிரகாசம் ஆண்டவரே உங்க முகத்தின் வல்லமையின் பிரகாசம் ஆண்டவரே அவலட்சணங்களை அழகாக மாற்றட்டும் அவமானங்களை மகிமையாக மாற்றட்டும் சாப சின்னத்தை ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாற்றினீரே ஒரு சிலுவையின் சின்னம் சாபமாக இருந்தது அது ஆண்டவரே நீர் சுமந்ததால் ஆசீர்வாதமானது
இந்த காலை வேளையிலும் அப்பா ஆண்டவரே அவமானங்களை ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. Thank you Jesus. நன்றி அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். லெட் பீ சீட்டட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். கர்த்தருடைய பிரசன்னத்தில் யாரும் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் த லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்காரா இல்லையா உங்களுக்கெல்லாம்? நான் சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்கள். ஆமென். உரிமை சிஸ்டர் சொல்கிறாங்க, கர்த்தர் நல்லவர் சிஸ்டர். பிரைஸ் த லார்ட், காட் இஸ் குட். ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். ஆமென். ஆண்டவர் அல்லேலூயா நம் வாழ்க்கையில். அல்லேலூயா. நிச்சயமாகவே எப்போவுமே இந்த கிரேட்டர் திங்ஸ் ஆர் இன் ஸ்டோர். எப்போவுமே ஆண்டவர் வந்து நீங்கள் பார்த்த நன்மைகள் நிறையா இருக்கும். ஆண்டவர் எனக்கு பல அற்புதங்களை செஞ்சுருக்காரு. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கிரேட்டர் திங்ஸ் அல்லேலூயா அவர் பின்பாக வைத்திருக்கிற தேவன். அப்போனா உங்கள் வாழ்க்கையை கடைசி மூச்சு வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவார்னு அர்த்தம். புரியுதா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், பெஸ்ட்டை என் லைஃப்பில் பார்த்துட்டேன் அப்படின்னா நம்ம மீதமுள்ள எஞ்சியுள்ள வாழ்க்கை நமக்கு ருசி உள்ளதாக இருக்காது, இல்லை ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நான் என்னுடைய பெஸ்ட் டைமை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அது வந்து காலேஜ் டேஸ் அப்படிலாம் நீங்கள் வச்சிங்கன்னா அது வேறு, அது அது வேறு இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெஸ்ட் டேஸ் ஆர் ஆல்வேஸ் அல்லேலூயா, யெட் டு பிகம் அல்லேலூயா. எப்போவுமே ஒரு பெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அதோட ஒரு பெஸ்ட்டை வச்சுருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் கிரேட்டர் திங்ஸை எப்பொழுதுமே என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்டோரில் வச்சுக்கிட்டே இருக்கார். அது கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்னு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. முடிந்தது என்று அல்லேலூயா சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அதனால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அல்லேலூயா, கிரேட்டர் திங்ஸ் ஆர் இன் ஸ்டோர் ஃபார் யூ. ஆமீன் சொல்கிறீங்களா? ஆமீன். பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் அனைத்திலும் பெந்தேகோஸ்தே தினம் நினைவு கூறப்படுகிறது. ஹாப்பி பெண்டிகோஸ்டல் சண்டே. சபையாக இவங்க அனைவரையும் அல்லேலூயா இந்த பெந்தேகோஸ்தே தின வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கி நமக்கு திருவிருந்த ஆராதனை, இந்த ஆராதனையின் முடிவில் இருக்கும் ஒரு ஆயத்தத்தோடு கூட திருவிருந்தில் பங்கு பெறும்படியாக நான் கேட்குற நேரங்கள் குறைவாக இருப்பதனால பெந்தேகோஸ்தே பெண்டிகாஸ்ட் அப்படின்னா 15 அர்த்தம். பெண்டிகாஸ்ட்னா சில பேருக்கு பெண்டிகாஸ்ட் அப்படின்னாவே ஒரு சொல்லும் போதே பெண்டிகாஸ்ட் அப்படின்னு. பெண்டிகாஸ்ட்னா 50 அப்படின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. பெண்டிகாஸ்ட் மீன் 50. அல்லேலூயா. ஆண்டவர் அல்லேலூயா மரித்ததிலிருந்து 50வது தினம் அல்லேலூயா, அது பெண்டிகாஸ்டல் சண்டேயாக இருக்குது. அது பெண்டிகாஸ்டல் சண்டே என்பது ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை தினத்தின் அன்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுனால அது பெந்தேகோஸ்தே தினமாக கொண்டாடப்படுகிறது. நான் எப்போவுமே சொல்லுவேன் பைபிள் ஸ்டடியிலலாம், பெண்டிகாஸ்ட் இஸ் நாட் அ டினாமினேஷன், இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி கிறிஸ்டியன் மஸ்ட் ஹேவ். ஆமீன் சொல்லுங்கள். புரிகிறவங்களுக்கு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. எந்த டினாமினேஷனாக வேணால் இருக்கட்டும், அல்லேலூயா, நானுமே பெண்டிகாஸ்டல் டினாமினேஷன் சொல்லிக்கொள்ள விரும்பல, அல்லேலூயா. ஆனால் பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ள கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேன். ஆமீன் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. டினாமினேஷனை போடாதீங்க, அல்லேலூயா, அனுபவத்தை போடுங்க. அல்லேலூயா. அனுபவமாக்கிக் கொள்ளுங்கள். பெந்தேகோஸ்தே என்பதை அனுபவமாக்கிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் இந்த டினாமினேஷன், அந்த டினாமினேஷன் அல்ல. அல்லேலூயா. பெண்டிகாஸ்ட் இஸ் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன். அல்லேலூயா. அந்தியோகியாவில் முதல் முதலில் கிறிஸ்தவர்கள் என்று. ஆமாம், நீங்கள் சொல்லும் போது நான் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன், நான் ஏஜி கிறிஸ்டியன், ஏசிய கிறிஸ்டியன்லாம் சொல்லக்கூடாது. கிறிஸ்துவை உடையவன் அதானே கிறிஸ்டியன் கூட ஏன் சொல்கிறேன்னா அது ஒரு அர்த்தம் இருக்குது. வென் கிரைஸ்ட், அல்லேலூயா, நம்ம உள்ளால் வந்து விட்டால், நமக்கு உள்ள ஆண்டவர் வந்துட்டார்னா நம்ம வந்து கிறிஸ்துவை உடையவர்களாய் மாறி கிறிஸ்தவர்களாய் மாறுறோம். கிறைஸ்ட் இன் பிகம்ஸ் அலே மேக்ஸ் யூ அஸ் அ கிறிஸ்டியன். அல்லேலூயா. அதை சொல்லலாம், நான் கிறிஸ்டியன் சொல்லலாம். அல்லேலூயா. ஆனால் அந்த கிறிஸ்டியன் இந்த கிறிஸ்டியன்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம், பெந்தேகோஸ்தேயின் அனுபவத்தை கர்த்தர் எல்லாருக்கும் தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் அல்லேலூயா பெந்தேகோஸ்தே நாளில் அல்லேலூயா ஒரு மிகப்பெரிய சர்ச்சோட பர்த்டே கூட பெண்டிகாஸ்ட். அப்போ தான் சபை பிறந்தது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின சர்ச் சொன்னார் இல்லையா, பேதுரை வச்சு உன்னை கொண்டு நான் அந்த சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி. பர்த்டே ஃபார் சர்ச் இஸ் பெண்டிகாஸ்டல் டே. ஆமீன். புரியுதுங்களா? சபையினுடைய பர்த்டே எதுங்க? பெந்தேகோஸ்தே தினம் தான். அல்லேலூயா. சபையினுடைய பர்த்டே. அல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு வேறு காரியத்தை பார்க்க போகிறோம். பெண்டிகாஸ்ட் சண்டேன்றதால சிலதை அல்லேலூயா சொல்லிவிட அல்லேலூயா நினைத்தேன். வேகமாக சில அறிவிப்புகளை அறிவிக்கலாம். நாளை காலையில் நமக்கு 5:30 நமக்கு ஸ்டார்ட் ஆஃப் த பிக் ப்ரேயர் இருக்கும். ஜூமில் கட்டாயமாக இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து பைபிள் ஸ்டடி இன் பர்சன் வர்றீங்க, நன்றி, தொடர்ந்து வாங்க. ஆமீன். அல்ல, இன்னும் வராதவர் அல்லேலூயா வீட்டில் வைத்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமாம், அப்போஸ்தலர்
ஓகே இது பாருங்க ரிட்ரீட் 2.0 அப்படினா ரொம்ப பிரைஸ் லட ஓகே அடுத்த ரிட்ரீட் அடுத்த ஃபேமிலி ரிட்ரீட் நமக்கு ஓஎம்சிஏ நியூ காஸ்டில் வச்சு ஆகஸ்ட் 12th டு ஆகஸ்ட் 14th ஒய்எம்சிஏல வைத்து நல்ல இடம் பியூட்டிஃபுல்லான இடம் நான் பார்த்தேன் போன வாரம் தான் பார்த்தேன் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஸோ ஒய்எம்சிஏல நோட் பண்ணிக்கோங்க நிறையா டைம் இருக்குது ஜூனில் தான் இருக்கும் ஜூன் ஃபுல்லாக போகணும் ஜூலை ஃபுல்லாக போகணும் ஸோ 2 months டைம் இருக்குது ஆமாம் அக்கா அதனுடைய மணியெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன் ஸோ நியூ காஸ்டில் வைத்து ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து சண்டே ஈவினிங் வரைக்கும் இட் இஸ் இன் பிட்வீன் டப்ளின் அண்ட் பெல்ஃபாஸ்ட் ஆனால் ரெண்டு பேரும் வருவதற்கு ஆனால் நார்தர்ன் ஐர்லாண்டில் தான் வரும் அது பட் ஸ்டில் இடையில் இருக்குது கவுண்டி டவுனில் இருக்குது ஸோ நியூ காஸ்டில் நமக்கு 12th August 14th August வரைக்கும் நிறைய பேர் ரிட்ரீட்டை மிஸ் பண்ணிட்டீங்க ஸோ உங்களுக்கும் நான் ஹல்லேலூயா இன்னொரு சந்தர்ப்பம் 12th August to 14th August வில் பி ஹேவிங் தி செகண்ட் ஃபேமிலி ரிட்ரீட் பெல்ஃபாஸ்ட் அண்ட் டப்ளின் டுகெதர் ஸோ அதனால் இதில் தயவாய் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க முன்னாடியே லீவ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க முன்னாடியே நீங்கள் உங்கள் பேரை பதிவு செய்யும்படியாக நான் கேட்குறேன் ஓகே பர்த்டேஸ் விஷஸ் அண்ட் ஆனிவர்சரிஸ் யாருக்கு நவீன் ஜோன் சார் ஹாப்பி பர்த்டே நவீன் மே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அடுத்து அவ்வளோதானா ப்ரைஸில் அவ்வளோ இப்போ கத்தருக்கன் நம்ம காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் செலுத்துவோம் நம்ம ஆனந்தி அக்கா அவங்க முன்பாக வந்து ஒரு பாடலை பாடும்பொழுது கத்தருக்கென்று காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நம்ம செலுத்தலாம் ப்ரைஸில் Praise the Lord. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழி ஹளை போ இம்மட்டும் காத்திரே கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போ இம்மட்டும் கா
ப்ரைஸ் லார்ட். இப்போ நம்ம இந்த லிவிங் செட் ஜூனியர் செட் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்ட்ரியா, கெவின், மிஷல், வேறு யாருனா விட்டுருக்கண்ணா, யாருன்னா லிவிங் செட் ஜூனியர் செட் பிள்ளைங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணி. கோயிங் டு ஸ்டார்ட் தர் எக்ஸாம் திஸ் வீக். இந்த வாரம் அவங்க எக்ஸாம் இருக்கிறாங்க. ஆண்ட்ரியா முன்பாக வரும்படி. காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் எக்ஸாம்ஸும் இருக்குது ஜீவன் அவங்களுக்குலாம். மிஷல் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், கம் ஃபார்வர்ட். கெவின், கெவின் வேணும். வேறு யாருனா இருக்காங்களா? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம சர்ச்சில் ஜூனியர் செட் லிவிங் செட் எழுதுகிற பிள்ளைகள் ஒரு வேளை நான் விட்டு போயிருந்தால் அவங்களும் முன்பாக வரும்படியாக நான் கேட்குறேன். ஓகே ஓகே, கேன் யூ ஆல் ப்ரே ஃபார் அது மாதிரி நம்மளாம் இவங்க ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் கண்களை மூடி பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தை கொடுக்கணும். எக்ஸாமில் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வெற்றியை ஆண்டவர் வசனம் சொல்கிறது. ஜெயமோ நம்ம ஆயத்தை அவங்க பண்ணலாம், ஆனால் ஜெயத்தை யார் கொடுக்கணும்? நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்களா? த ஹார்ஸ் ஹேஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் த பேட்டில். ஹல்லேலூயா. பட் த விக்ட்ரி கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். அல்லையா? ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லையா? ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். எல்லாம் கண்களை மூடி ஒரு நல்ல ஒரு வெற்றியை பிள்ளைகளுக்கு படித்ததை காட்டிலும் நல்ல ஒரு ரிவார்டை ஆண்டவரின் பிள்ளைகளை அனைவருக்கும் கொடுக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வலமுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நான் ஆண்டவரே சப்ப ஆண்ட்ரியாக்காக ஜெபிக்கிறேன், மிஷலுக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே கெவினுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் அப்பா தங்களுடைய லிவிங் செட்டையும் ஜூனியர் செட் ஆண்டவரே எக்ஸாம்ஸையும் ஆண்டவரே இந்த வாரம் துவங்க இருக்கிறாங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே தேவனுடைய கரம் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு மேலும் வந்து இறங்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் இவங்களை பலப்படுத்துவீராக. தேவ ஞானம், தேவ கிருபைகள் ஆண்டவரே நீங்கள் அருளும். ஆண்டவரே புத்தியும் ஆண்டவரே இசப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் பிள்ளைகள் மீது வந்து இறங்கட்டும் அப்பா ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே மற்ற எல்லா வாலிபர்களை காட்டிலும் தானியலையும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகவையும் விசேஷித்தவர்களாய் வைத்தீர் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பா எங்கள் பிள்ளைங்க அவங்களுடைய ஸ்கூலில் ஆண்டவரை எழுத போகிற எக்ஸாமில் மற்றவர்களை காட்டிலும் விசேஷமானவர்களாய் நீர் மாற்ற வேண்டுமா நான் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு ஃபேவரை இப்பொழுதே ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் வைக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எந்த பேனிக்கும் ஆகக்கூடாதப்பா, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாதபடிக்கு விடுதலையோடு கூட கான்ஃபிடெண்ட்டாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து அதை ஆண்டவரே திருத்துகிறவர்களின் கண்களில் தயவையும் கொடுத்து நல்ல மதிப்பெண்களை அப்பா அவங்க நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் மேலான மதிப்பெண்களை ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆண்ட்ரியாக்கு மிஷலுக்கு ஆண்டவரே கெவினுக்கு நீங்கள் தர வேண்டுமா இயேசுவின் நாமத்தினால. நாங்கள் சபையாராய் சேர்ந்து நாங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோடு நம்ம கரம் இருக்கட்டும். இந்த நாட்கள் எழுதும் போதெல்லாம் சுகத்தை பேசுகிறேன், ஆரோக்கியத்தை பேசுகிறேன். ஆண்டவரே உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளாய் பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்வீராக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கூட இருங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்பெஷல் விக்டரியை பேசுகிறேன், சிறப்பான ஜெயத்தை ஆண்டவரே பிள்ளைகளின் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பேசி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத போகிற ஆண்டவரே மற்ற எல்லா பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவ கரம் இருக்கட்டும். பிள்ளைகள் அவங்க எக்ஸாம்ஸை ஆண்டவரே நன்றாக செய்ய ஆண்டவரே தேவன் தமது ஞானத்தினால் பிள்ளைகளை நிரப்புவீராக என்று உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆல் தி பெஸ்ட். மே காட் பிளெஸ் யூ ஆல். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, நமக்கு இன்றைக்கி பாருங்கள் திருவிருந்து இருக்கு, நிறைய காரியங்கள். ஓகே, வேகமாக நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 22-36 எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் முதல் வாரம் என்பதனால். செகண்ட் சாமுவேல் 22-36 எல்லோரும் வேதத்தை வைத்திருக்கிறவர்களெல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள், இல்லைனா என்ன பண்ணுறது வேறு வழியில், ஃபோனை தான் திருப்பிக்கணும், ஃபோனை திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு சாமுவேல் செகண்ட் சாமுவேல் சாப்டர் 22-36 36 வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். நான் படிக்க என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் அதை திரும்ப சொல்லும்படியாக நான் கேட்கிறேன். பிரைஸ்தலா. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஐ ஆம் கோன் ரிப்பீட் திஸ். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். யுவர் ஜென்டில்னஸ் ஹஸ் மேட் மீ கிரேட். கேன் வி ஆல் க்ளோஸ் அவர் ஐஸ், கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அப்பா ஆண்டவரே நீரே வார்த்தையாய் வந்திருக்கிறேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே யூ ஆர் த வேர்ட். ஆண்டவரே நீரே வார்த்தையாய் இருக்கிறீர். உடைய வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவரே வெறுமையாய் திரும்பாது என்றும் வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் அப்பா அப்பேற்பட்ட ஜீவனும் வல்லமையும் ஆண்டவரே உள்ள வார்த்தைகள் எங்களை நோக்கி வரட்டும். சென்டஸ் யுவர் ரேமா டுடே. ஆண்டவரே உங்கள் வார்த்தை
வார்த்தையை நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் இன்றைக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். வாஞ்சையோடு கூட வந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தையும் எங்கள் செவிகளையும் இந்த வார்த்தைக்கு நேராய் நாங்கள் திறக்கிறோம். அப்பா நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அல்லேலூயா. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். அல்லேலூயா. தாவீது அல்லேலூயா இந்த செகண்ட் சாமுவேல்ல விதமாய் தன்னுடைய வெற்றியை குறித்து கத்த தனக்கு செய்த நன்மைகளை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு, தாவீது டிக்ளேர் பண்ணுறார். பிரைஸ் அ டிக்ளரேஷன் ஆஃப் இஸ் அல்லேலூயா. அவர் விக்ட்ரியை ஒரு துதியின் பாடலாக எழுதுகிறது தான் இது. நான் போன வாக்குத்தத்த ஆராதனையில் சொன்னேன், இது அப்படியே எங்கே ரிப்பீட் ஆயிருக்கு, சங்கீதம் 18 சங்கீதம் 18 படித்து பார்த்தீங்கன்னா சேம் திங் ரிப்பீட் ஆகிருக்கும். இந்த 22 அதிகாரம் சங்கீதம் 18 என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீது என்னுடைய சத்துருக்களின் கைக்கு சவுலின் கைக்கு நீர் எங்களை நீங்களாக்கி ரட்சித்ததுனால் ஆண்டவரே சொல்லிட்டு அவர் நிறைய காரியத்தை சொல்கிறாரு. என் வழியை அகலமாக்கி நீர் அங்கே தான் வருது. அது மாத்திரமல்ல, உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன், அந்த அதிகாரத்தில் தான் வருது. அநேக நல்ல வசனங்களை நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி 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 கர்த்தரை ஆராதித்து இவ்விதமாய் இந்த 36 வசனத்திலும் அவர் சொல்லுகிறார், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும், பெரியவனாய் மாற்றும். இன்றைக்கி நம்ம வேகமாக நம்ம போயிட போகிறோம். காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா பார்த்தீங்கன்னா யுவர் ஜென்டில்னஸ், யுவர் ஜென்டில்னஸ்ன்னு இருக்குது, லவ்விங் கைண்ட்னஸ்ன்னு இருக்குது, மெர்சி இருக்குது. பல டிரான்ஸ்லேஷன் பல வேர்ஷன்ஸில் இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் கேஜேவியில் ஜென்டில்னஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ யுவர் ஜென்டில்னஸ் ஹஸ் மேட் மீ கிரேட். அல்லேலூயா. உமது காருண்யம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வழக்கரம் என்னை இப்போ பெரியவனாக்குன்னு சொல்ல ஜென்டில்னஸ் அங்கே வைக்கிறாரு, காருண்யத்தை வைக்கிறார். அல்லேலூயா. காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும் அப்படின்னு சொல்கிறதுனால ஆண்டவர் இதை நான் தியானிக்கும் பொழுது இந்த வசனத்தை கொடுக்கும்போதே ஒரு காரியத்தை மனசில் போட்டுகிட்டே இருந்தார். நான் ரிப்பீட்டே தான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நேற்றும் அது பேசினேன், ப்ராமிஸ் சர்வீஸ்லையும் பேசுகிறேன், இன்றைக்கும் அதையை கொண்டே நான் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். பெரியவனாய் மாற்றும், பெரியவனாய் மாற்றணும்னா எல்லாருடைய மனதிலையும் வில் திங்க் அபவுட் த பொசிஷன். என்னை எவ்வளோ பெரிய பெரிய ஆளாக கத்தர் மாற்றுவார், சொசைட்டியில் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து, இல்லை என்னுடைய பதவி அப்படின்னு நேம் ஃபேம் எல்லாம் நம்ம நினைப்போம். கிரேட் என்னும் போது எல்லார் மைண்ட்லேயும் வந்துடும். ஒருவேளை எனக்கு கூட அது எடுக்கும்போது கூட அப்படி ஒரு மைண்டில் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் டோட்டலாக அதை திருப்பிட்டார், உன்னை நான் பெரியவனாய் மாற்றுவேன். அப்படின்னா என்னை, ஆமீன் அல்லேலூயா, என் இருதயத்தை என்னுடைய கேரக்டரை ஷேப் பண்ண விரும்ப ஒரு கிரேட், எத்தனை பேர் கிரேட் கேரக்டர் வேணும், ஆமீன் சொல்லுங்கள். ஆமீன் அல்லேலூயா. ஒரு கிரேட் கேரக்டரை குறித்து தான் ஆண்டவர் அப்போத்துலேருந்து இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்த நாட்களில் நானும் தியானித்து பார்க்குறேன். அல்லேலூயா. பதவியை குறித்து பேச முடியுமா, பேசலாம். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் முன்பாக பாரப்படுத்துகிற காரியம், சொல்லுகிற காரியம் சபைக்கு, ஐ வாண்ட் டு மேக் யூ ஆஸ் எ கிரேட் பீப்புள். அல்லேலூயா. ஒரு கிரேட் கேரக்டரை, ஒரு கிரேட் குவாலிட்டியை கொடுத்து தான் பின்பு நீங்கள் விரும்புகிற, அல்லேலூயா, இவை அனைத்தும் கூட கொடுக்கப்படும் சொன்னாங்களே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் கூட கொடுக்கப்படுவதில் பொசிஷன் வரலாம், பணம் வரலாம், சொசைட்டியில் காரியங்கள்லாம் வரலாம், வெளிப்புற ஆசீர்வாதங்கள், பெரிய காரியங்கள் எல்லாம் வரலாம். ஆனால் முன்பு கர்த்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யூ. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மற்ற எல்லாமே ஒழிந்து போகும். அல்லேலூயா. உங்கள் குணநலன்களை கர்த்தர் அலங்கரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய மனிதனாய் மனுஷியாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். நம்ம நிறைய பேரை பார்த்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர் ரொம்ப பெரிய மனசுங்க அப்படிதானே சொல்லுவோம். உதவி செய்கிறவங்களை பார்த்து என்ன சொல்லுவோம், நம்ம பெரிய மனசுங்க அவருக்கு. அல்லேலூயா. சில பேர் நல்லா கரெக்டாக நடந்துக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்லுவோம், ஜென்டில் இஸ் அ ஜென்டில் மேன். அல்லேலூயா. இஸ் அ ஜென்டில் உமன். அப்படி அதனால தான் சொல்லியிருக்காரு இவர், யுவர் ஜென்டில்னஸ் ஹஸ் மேட் மீ அஸ் அ ஜென்டில் மேன் அண்ட் ஜென்டில் உமன். ஆமீன் அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் மனதில் யோசிக்கிற மற்ற ஆசீர்வாதங்கள் ஒருபுறம் இருக்குது. அல்லேலூயா. முதல்ல காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் அல்லேலூயா கேரக்டர். அல்லேலூயா. கேரக்டர் ஷேப்பிங்கை குறித்து தான் அந்த கிரேட்டை பற்றி நான் தியானிக்க தியானிக்க கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு மனிதனை கர்த்தர் உருவாக்குகிறார். வெளிப்புற ஆசீர்வாதங்களும் உயர்வும் வெற்றியும் உண்டு. அல்லேலூயா. இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதற்கு முன்பாக அந்த மனிதனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உருவாக்குகிறார். நான் யோசித்து பார்த்தேன், நார்மலாகவே செக்குலர் வேர்ல்டு போய் போயிடுவோம். நம்ம ஸ்பிரிச்சுவலில் நிறையா பேச போகிறோம். ஒரு மகாத்மா காந்தி எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு அம்பேத்கர் எடுத்துக்கோங்க, டெஃபினெட்லி தே ஹோல்ட் அ குட் குவாலிட்டி. இருக்குதா இல்லையா? நீங்கள் புக்குங்கெல்லாம் சுயசரிதையெல்லாம் படித்து பாருங்கள். நார்மல் மனுஷன் மாதிரி அவங்களுக்கு இருக்காது, ஒரு வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. காந்தி போகும்போதே மூணு சத்தியத்தை சொல்லிட்டு போயிட்டாரோ அம்மாக்கிட்ட, அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சி, அவ்வளோ பெரிய மனிதர்களாய் சமுதாயத்திலும் தேசத்திலும் வளர வேணும்னா தே ஹோல்ட் அ குவாலிட்டி. அல்லேலூயா. குவாலிட்டி இல்லாமல் கிரேட்னஸ் வராது. ஐ மீன், இப்போ நமக்கெல்லாம் ஆசை வந்து என்னென்னா, நான் அவ்வளோ பெரிய ஆளாயிடணும், இவ்வளோ பெரிய ஆகணும், பிரசிடென்ட் ஆகிடணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை கூட இருக்கலாம். ஆனால் வாட் அபவுட் யூ? அல்லேலூயா. ஆம் ஐ ஹோல்டிங் தட் கிரேட் குவாலிட்டி? அல்லேலூயா. அந்த கிரேட் எனக்குள்ளே முதல்ல வந்துருச்சா,
அதுக்கப்புறம் தான் வெளிப்புற காரியங்களில் அது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். மேனிஃபெஸ்டேஷன் கம்ஸ் நெக்ஸ்ட். ஆனால் எனக்குள்ள அந்த கிரேட் குவாலிட்டியை கத்தர் வைக்க விரும்புகிறார். இப்போது நம்ம வேதத்துக்கு வருவோம். நம்ம அப்போது சாதாரண உலக மனிதர்களையே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அவங்க ஒரு பெரிய மனுஷனை பாருங்களேன். இப்போ காந்தி இருந்த நாட்களில் பெரிய ஆண்டர்பிரினர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் இருந்திருப்பாங்களா, தொழிலதிபர் இருந்திருப்பாங்க கட்டாயமாக. ஆனால் அவங்க பேர்லாம் நமக்கு தெரியுமா? பணம் ஒன்றும் செய்யவில்லை. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருந்திருப்பாங்க, பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் காந்தி நாட்கள்லேயே இருந்திருப்பாங்க. ஆனால் காந்தியினுடைய பேர் இங்கே இங்கே கூட இருக்குது. காந்திக்கு சிலை அயர்லாண்டில் கூட இருக்குதுங்க, காந்தியோட ஸ்டாச்சு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்போது பணத்தையோ மற்ற பதவிகளையோ வைத்து பெரிய காரியம் இல்லை. என்னுடைய அல்லேலூயா கேரக்டர், என்னுடைய குவாலிட்டிஸ், அல்லேலூயா, அதை வைத்து தான் பெரிய மனுஷனா நான் பெரிய மனுஷன் இல்லையா என்று கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. நான் உன்னை என்ன பண்ணுவேன், காருண்யத்தினால் அவனை பெரியவனாய் மாற்றுவேன் என்று சொல்வதனால் முதல்ல வருவது என்னை டீல் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். என் சுபாவங்களை, என்னுடைய குவாலிட்டிஸை கர்த்தர் ஷேப் பண்ண விரும்புகிறார். இதை சொன்னது யாருங்க? தாவீது இதை சொன்னார். தாவீது வந்து பெரிய உயர்வுகளை பார்த்தவர். அவருடைய சிங்காசனம் நிலையாக இருக்கும் என்று வாக்குத்தத்தம் இருக்குது. யாருக்குமே இல்லை, அவருடைய அந்த ராஜாக்கு மட்டும்தான் ஒரு வாக்குத்தத்தம், நிலையான சிங்காசனம். காட் வில் எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கிங்டம் ஃபார் ever, eternal establishment for David alone. Hallelujah. தாவீதுக்கு நிலையான சிங்காசனத்தை கர்த்தர் ஏற்படுத்துவேன். அவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள், அவ்வளோ ஒரு பெரிய உயர்வு, அநேக வெற்றிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாலும் அவர் ஹோல்ஸ் அ குட் குவாலிட்டி. Hallelujah. நிறைய குட் குவாலிட்டியை அவர் மெயின்டைன் பண்ண. ஒரு குவாலிட்டி நான் அதிகமாக சொல்லிட்டுருக்கேன், என்ன குவாலிட்டி அது? 1 Samuel 24 1 Samuel 24 ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். என்ன காரியம் அது? 4 வசனத்தை படிங்க சிஸ்டர். ஆமீன். பாருங்கள், தாவீது கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சில நூறு நபர்கள் உண்டுன்னு வைங்களேன். சவுல் இவரை துரத்திக்கிட்டே இருக்கார். இதுதான் சிச்சுவேஷன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு சமயத்தில் சவுல் என்ன பண்ணுறாரு, டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு குகைக்கு வர்றாரு. ஆமீன். அல்லேலூயா. ஒரு குகைக்கு வராரு, அங்கே தான் தாவீது என்ன பண்ணுறாரு, பதுங்கி இருக்கிறார். இப்போ சவுல் மட்டும் தனியாக வந்திருக்காரு, தாவீது இருக்காரு, தாவீது கூட எத்தனை பேர் இருக்காங்க, பல நூறு மனிதர்கள் உண்டு. அப்போ உடனே அவங்க சொல்கிற வசனம் தான், ஏ உங்க கூட கத்தர் இருக்காரியா, கூட இருக்கிறவங்க சம்டைம்ஸ் ராங்காக டேரக்ஷன் கொடுத்துருவாங்க நமக்கு. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. கூட இருக்கிறவங்க அல்லேலூயா என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, வசனத்தை கோட் பண்ணி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? கத்தர் சத்ருகை ஒப்பு கொடுத்தார் என்று கத்தர் சொன்னார் இல்லையா, அதான் அந்த டைம் தான் இது. திஸ் இஸ் யுவர் மூமெண்ட், கோ அண்ட் கில்லிங். அல்லேலூயா. முடிச்சிடு அவனை. அல்லேலூயா. இதோடு நம்ம ஓட்ட முடியும், நீ ராஜாவாயிடலாம், நாங்கள் மந்திரி ஆயிடலாம். ஆமீன். அல்லேலூயா. அவங்க அப்படி தான் சொன்னாங்க, அதான் ஆலோசனை. தாவீதுக்கு அவர்கள் கொடுத்த ஆலோசனை இது. கரெக்டாக மாட்டிங்கன்னா இருப்பார். இதை போல் ஒரு அழகான ஒரு மொமெண்ட் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் என்ன பண்ண, இது இந்த மொமெண்ட்டை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான் பாருங்கள், 5-6 வசனங்கள் படி. ப்ரைஸ்ல. இன்றைக்கி எல்லா சர்ச் பீப்புளும் இதை கற்றுக்கணும். எவ்வளோ சொன்னாலும் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு நியாயத்தை மைண்டில் வச்சு ஏதாச்சும் செஞ்சிடுறாங்க. சவுல் பண்ணது தப்பு, அதில் எந்த ஆர்கியூமெண்ட்டுமே இல்லை. அவன் சொல்கிறது பாருங்கள், தப்பு பண்ணான், ஆனால் அவன் யார், அவன் தப்பாக இல்லையான்றது ஆர்கியூமெண்ட்டே இல்லைங்க. 100% தப்பு. ஈஸியாக கை நீட்டிடுறீங்க நீங்கள் எல்லோரும், எல்லோரும் மேலேயும். அவ்வளோ பெரிய தாவீது ராஜா, இவன் மேலேயும் அபிஷேகம் இருக்குது, இவன் மேலே அபிஷேகம் இருக்குது, இவன் மேலே இருக்குது சூப்பர் அபிஷேகம். யார் மேலே? டேவிட் மேலே இருக்குது. வெரி கிரேட் அனாயிட்டிங் தென் சால். அல்லேலூயா. ஆனால் அவன் சொல்கிற, அவன் ஏன் பெரிய மனுஷன் ஆனான் சொல்லி கொடுக்குறான் உங்களுக்கு. நீங்களும் பெரிய மனுஷனான ஆகணும் அப்படின்னா இதை கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு குவாலிட்டியை கற்றுக்கணும் நீங்கள். அல்லேலூயா. அப்பேற்பட்ட சந்தர்ப்பம் கிடைக்குது. அவன் தப்பு தான் பண்ணுறான், தப்பு மட்டும் இல்லை, இவனை துன்புறுத்திட்டு இருக்கான். சும்மா வேற எங்கேயோ தப்பு பண்ணாவே நம்ம போய் கை நீட்டிடுறோம். நிறைய பேர் வந்து நிறைய ஊழியக்காரங்களை அசால்ட்டாக குறை சொல்லிடுறீங்க. ஒருத்தருக்கு நின்று சுச்சுவேஷன் சொல்லியிருக்கிறீங்களா தெருவில் நின்று? எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? எத்தனை பேர் முட்டு முழங்கால் படிக்கிட்டு தேசத்துக்காக? ஆனால் ஈஸியாக அவங்க பண்ணுறது நான் சரியில்லைங்க. அவன் சொல்கிறாங்க, சாரி அவர் சொல்கிறாருங்க, ப்ரைஸ் இல்லை, அவர் சொல்கிறாருங்க. அவர் ஏதோ பண்ணி கூட ரெண்டு பேர் ரட்சிக்கப்படுறாங்க. நீங்கள்? நான் சொல்கிறேன், தப்பே பண்ணட்டுமே, கை நீட்டாதீங்க. தப்பு தான், 100% தப்பு. சர்டிஃபிகேட்டே போட்டு கொடுத்துடலாம், தப்பு தாங்க அவர் பண்ணது.
அவன் சொல்கிறான் தாவீது, ஏ ஓல்டு குட் குவாலிட்டி, ஏன் பெரியவனாக்கினார் தேவன் அவனை. அவன் என்ன பண்ணுறான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் ஏதோ ரீசன் சொல்லிக்கிறேன். இது இதை சொல்லுவாங்க, இதை இது டிஃபெண்ட் பண்ணுறவங்க இந்த வசனத்தை சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க என்ன ஒரு வசனத்தை சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லது ஆனால் என்ன தான் டிஃபெண்ட் பண்ணாலும் இது உண்மை. ஹல்லேலூயா, இது உண்மை. ஹல்லேலூயா, இந்த அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வேணால் பேசலாம், ஆனால் வாழ்க்கையில் மாற்றமே ஏற்படாது. வாழ்க்கை சுருங்கி போகும், வாழ்க்கை சுருங்கி போகும். அப்படி பண்ணால் வாழ்க்கை சுருங்கி போயிடுங்க. நான் சொல்கிறேன், பெரிய மனிதர்களாக கத்தர் உங்களையும் என்னையை மாற்ற விரும்பினான். ஹல்லேலூயா, பாருங்கள் எவ்வளோ ஒரு பெருந்தன்மை பாருங்கள். திறத்துற மனுஷனை கை போட மாட்டாராம். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுங்களா, எதுக்கு அடிச்சுக்கிச்சு, அவன் ஒன்றுமே பண்ணல, சால்வையை அறுத்ததே அவருக்கு மனசுக்கு தாங்கலையாம். ஐயோ, ராஜாவோட சால்வையை தொட்டுட்டனே. அப்போ பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி ஹோல்ட் பண்ணுறாரு பாருங்கள். நம்ம கொஞ்சம் அப்படியே நம்மளை கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்கள். டேவிடோட குவாலிட்டி, டேவிட் பெரிய மனுஷனாக இருந்தார், அவருடைய குவாலிட்டி என்ன, அவருடைய அலலிய கேரக்டர் எப்படி இருந்துச்சு. சால்வையை தாங்க அறுத்தார், வெரி நல்ல வயசான திங்கும் கூட. அப்போ தான் காமிக்க முடியும் சவுலுக்கு நல்ல காரியம், ஞானம்லாம் இருந்து ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஞானமாக தான் செயல்பட்டார், ஆனால் அந்த ஞானமாக செயல்பட்டாலும் மனசு கேட்கல அவருக்கு. அழகாக போட்டிருக்குல்ல, மனசு என்ன பண்ணிச்சான், எதுக்குங்க, சால்வை அறுத்ததுக்கு. சால்வை அறுத்ததுக்கே அப்படிப்பட்டவரை தான் கத்தர் என்ன பண்ணுறார், நிலையான சிங்காசனத்தை கொடுத்து என்னை பெரியவனாக்கினார். அப்போ நம்மலாம் பெரியவனாகணும்னு நம்ம நம்புகிறோன்னா இந்த முன்னாடி வந்துடணும். நம்ம என்னுடைய அல்லேலூயா குணம் எப்படி இருக்கிறது. அல்லேலூயா, நம்ம சின்ன ஒரு தப்பு கிடச்சா போதும், மாட்டினியா மாட்டினியா நீ செத்த, அவ்வளோதான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம், பார்த்து சில பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எங்கடா மாட்டுவான், எங்கடா மாட்டுவான், எங்கடா மாட்டுவான், எங்கடா மாட்டுவான் அப்படின்னு. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இவ்வளோ வசமாக மாட்டின சவுலுக்கு தாவீதுடைய ரிப்ளை, தட் இஸ் த கிரேட் குவாலிட்டி. முதல் கிரேட் குவாலிட்டிங்க அது. அல்லேலூயா, கிரேட் குவாலிட்டியா இல்லையா, இல்லைண்ணா ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இட்ஸ் அ கிரேட் குவாலிட்டி. அல்லேலூயா, பெரியவனாய் மாற்றினார்னா அவனை பெரியவனாக மாற்றி வச்சிருக்கிறார். அவன் குணத்தை பாருங்கள், அவனை விட்டு கொடுக்கறத பாருங்கள், மன்னிக்கிறத பாருங்கள், கத்தர் மேல் உள்ள பயத்தை பாருங்கள். இதை எதுக்காக செஞ்சான், அடிப்படைனா தெரியுமா, இந்த குணம் வந்ததுக்கு அடிப்படை காரணம்னா சொல்லுங்கள், தேவ பயம். புரியுதா அவங்களுக்கு, அடிப்படை காரணம் என்னங்க, தேவ பயத்தினால தான் இந்த நல்ல குவாலிட்டி அவனுக்கு வந்துச்சு. ஆமே, அல்லேலூயா. இந்த தேவ பயத்தினால தான் மற்ற நல்ல குவாலிட்டியை அவன் கல்டிவேட் பண்ணிக்கிட்டான். கத்தருடைய பயம் இருந்துச்சுன்னா நம்ம செய்ய மாட்டோம் நிறையா காரியம். ஆமே, அல்லேலூயா. இந்த கிரேட் குவாலிட்டி தாவீதிற்கு வந்ததற்கு காரணம் தேவ பயம். அல்லேலூயா, இன்றைக்கி நமக்கு ஒரு தேவ பயம் இருக்கட்டும். அல்லேலூயா, ஒரு கர்த்தருடைய பயம் இருக்கட்டும். பெரியவர்களாய் கர்த்தருங்களை மாற்றுவார். எல்லாம் சீரியஸாக இருக்கிறீங்க, மாற்றுவார், பயப்படாதீங்க. அல்லேலூயா, அதற்கு முன்பாக உங்களை பெரிய மனுஷர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, நல்ல பெரிய மனசு உள்ளவங்களாக மாற்ற விரும்புகிறார். மன்னிக்கும் மனசை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார், விட்டு கொடுக்கும் மனசை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார், பொறுமையுள்ள மனசை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். டிட் ஃபார் டாட், பழி வாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நாம் வந்து என்ன பண்ண, ரத்தத்தையும் அல்லேலூயா என்னது கைக்கு கை காலுக்கு கால் என்று பார்க்கின்ற எண்ணத்தை அல்லேலூயா விட விரும்புகிறார். ஆமீன். விட்டாரா இல்லையா, வசனம் போட்டிருக்கா, சரித்திரம் அப்படி இருக்குதா. அல்லேலூயா, அப்போ நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு அல்லேலூயா, கர்த்தர் தமது காருண்யத்தினால் நம்மை பெரியவர்களாய் அப்படி பண்ணுறது எதுக்கு தெரியுமா, ஃபார் யுவர் ஓன் குட். ஆமீன். அது சவுலுக்கு நல்லதாக போச்சா, தாவீது இப்படி பண்ணது நம்ம நினைப்போம், ஐயோ விட்டுட்டோமே அவனை அப்படின்னு. ஆனால் யாருக்குங்க நல்லதாக மறந்துச்சு, தாவீதுக்கு தான். நான் சொல்கிறது உங்கள் நன்மைக்கு தான். நீங்கள் யாரையும் ஒருத்தர் விட போகிறீங்க, யாரையும் ஒருத்தரை மன்னிக்க போகிறீங்க. நீங்கள் சில பேர் சகித்து கொள்ள முடியாத காரியத்தெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். சகிச்சு கொள்ள போகிறீங்கல்ல, அது யாருக்கு, உங்களுக்கு தாங்க. அல்லேலூயா, உங்கள் நன்மைக்கு. உங்களை கத்தர் பெரியவர்களாய் மாற்றுவதற்காக, உங்களை பெரியவர்களாய் மாற்றணும் அப்படின்னா, அப்படி அவர் விட்டதுனால சவுலினால் ஒன்றுமே பண்ண முடியல. அவர் விட்டதுனால சவுல் நான் பெரிய ஆள் ஆகிட்டாரா, இல்லை திரும்ப வந்து இவரை கொன்னுட்டாரா, அப்படி ராஜ்யம் நிலையாக இருந்ததா, ஒன்றுமே ஆகலைங்க. அதான் அங்கே என்ன வருதுங்க, விசுவாசம். ரெண்டாவது என்ன வந்துருச்சு, முதல்ல பயம். பயத்தினால தான் அந்த 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 ஹேபிட் அவர் கல்டிவேட் பண்ண விடுறது. ஐயோ, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டுவேன், கை வைக்க மாட்டேன்னு ஒரு பயம். ரெண்டாவது, தைரியமாக பண்ணுறாரு, என் மேலே கத்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரியா, அவர் எப்படியும் என் ஆசீர்வாதமாக தான் வைப்பார், நான் விடுறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்ததுனால தான் என்ன பண்ணாவன், தாவீது என்ன பண்ண, சவுலை விட்டுட்டான். அவனுடைய முடிவு சரியில்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவனை கொண்டுட்டேன்னு சொல்லி அதனை கொன்னே போட்டுறான். எவ்வளோ நல்ல குவாலிட்டி பாருங்கள். அடுத்தது டைம் இல்லை, அந்த வசனெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவனை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அமலேக்கியன் ஒருவன் வந்து என்ன பண்ணுறான், சொல்கிறான், என்னாச்சு சவுலுக்கு என்னாச்சுன்னு கேட்குறான். யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும். இவன் தப்பிக்க தான் டிஃபெண்ட் தான் பண்ணுறான் வழியா, அவனை கொல்ல என்றைக்குமே நினைக்கலங்க. சவுலையும் அவன் மகனான யோனத்தன் மேலும் இவனுக்கு ஒரு பாசம், டேவிட்டுக்கு. ஆனால் அவங்க வந்து இவன் என்ன பண்ணுறாங்க, இந்த வசனத்திலே சொல்வார், சவுலே சொல்வார் கீழே படிச்சிங்கன்னா, நீ வந்து அல்ல, நீ எனக்கு நன்மை செய்தாய், அந்த வசனம் இருக்கு சிஸ்டர் அதில், நீ எனக்கு படிங்க, எத்தாவது வசனம் அது, 18வது வசனம். அல்லேலூயா, 18வது வசனத்தை அவன் சொல்கிறான், நீ எனக்கு நன்மை தான்ப்பா பண்ண, ஆனால் நான் என்ன பண்ணேன் உனக்கு,
அவனே சொல்கிறான், அவனுடைய ஓன் கன்ஃபஷன் அது. ஹலலூயா, நான் உனக்கு தீமை பண்ணேன், ஹலலூயா தீமை பண்ணேன். ஆனால் அப்படி அவனே சொல்கிற போது கூட, நான் தீமை தான் பண்ண உனக்கு, நீ எனக்கு நன்மை பண்ண, நான் உனக்கு தீமை தான் பண்ணேன், அமீன் ஹலலூயா அப்படி சொல்லும் போது கூட, ஹலலூயா அவன் என்ன பண்ணுறான், சவுல ஒரு நாளும் கொல்லவே நினைக்கல. கொன்னுட்டேன்னு ஒருத்த வந்து சொன்னான் பாருங்கள், எப்படியா நீ ராஜா மேலே கை போடு, இவன் சொன்னதே தான் சொல்கிறான், நானே கை போட்டது இல்லையா, எப்படி நீ ராஜா மேலே கையை போடுவேன்னு சொல்லிட்டு கொன்னுடுறான். அவன் கொன்னுடுறானா இல்லையாங்க, கதை இல்லை, இது வந்து நம்ம அனுபவமாய் மாறணும், அதுக்காக தான் பேசுகிறேன். ஹலலூயா அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு காட் வாண்ட்ஸ் டு மேக் யூ அஸ் அ கிரேட் பீப்புள். நான் மூணு நாலு பேர் எடுத்து வச்சுருக்கேன், அவங்களுடைய கிரேட் குவாலிட்டிஸை சொல்வதற்கு நேரம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஹலலூயா அடுத்தது பாருங்கள், ஒருத்தரை குறித்து வசனம் சொல்லுது, யார் அவர், இஸ் ஐசக், ஜெனிசிஸ் 26:13. பாருங்க அவனுடைய அல்லேலூயா ஆசீர்வாதங்களை குறித்து வாச, மகா, ஆமா இங்கிலீஷ்ல எப்படி போட்டுது, ஆமா கேஜேவில ஹி பிகம் வெரி கிரேட், ஹி பிகம் வெரி கிரேட். அல்லேலூயா யாருங்க, ஐசக். அல்லேலூயா ஐசக் பாருங்க, இப்ப தாவீது சொல்றாரு நான் பெரியவனானே அப்படின்றாரு, ஐசக்குக்கும் போட்டிருக்கு, ஈசாக்குக்கும் போட்டிருக்கு, அவன் பெரியவனானான், அவன் பெரியவனாக இருந்தான், மிகவும் பெரியவனாக இருந்தான், கிரேட், வெரி கிரேட் அப்படின்னு போட்டிருக்கு, வெரி கிரேட். அல்லேலூயா ஆனால் ஈ ஆல்சோ ஹோல்ஸ் அ குவாலிட்டி. அல்லேலூயா அவனும் ஒரு குவாலிட்டியை ஹோல்ட் பண்ணுறான், அவன் ஒரு துறவை தோன்றான், என்ன பண்ணுறாங்க மந்தை மெய்ப்பர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க, இவனுடைய மெய்ப்பர்களுக்கும் அவன் மெய்ப்பர்களுக்கும் என்ன வருது, கிளாஷ் வருது, ஒரு சண்டை வருது, ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. அல்லேலூயா என்ன பண்ணுறான், மூடிட்டு ஒரு பேரை வச்சிடறான், பேரை வச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடுறான். அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, 21 வசனம் படிங்க, போதும் சிஸ்டர், பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் பாருங்க, விட்டுட்டு போயிடுறான், நின்று ஆர்கியூ பண்ணனா, குவாலிட்டி மேட்டர்ஸ், ஆமீன் அல்லேலூயா, கிரேட் குவாலிட்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட், அல்லேலூயா, தென் அல்லேலூயா கிரேட்னஸ் வில் கம் இன் யுவர் லைஃப், அல்லேலூயா கிரேட் பொசிஷன் வில் கம், அல்லேலூயா கிரேட் நேம் வில் கம், கிரேட் பொசிஷன் வில் ஆல்சோ கம், அல்லேலூயா பட் குவாலிட்டி கம்ஸ் ஃபஸ்ட், அல்லேலூயா கேரக்டர் கம்ஸ் ஃபஸ்ட், அல்லேலூயா குணம் ரொம்ப முக்கியங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களெல்லாம் பெரியவர்களாய் மாற்றுவார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். என் குணத்தை மாறாமல் நான் எவ்வளோ நாள் தான் ஓடிட்டு இருந்தாலும் நான் பெரியவனாய் மாறவே முடியாது, ஏன்னா கர்த்தர் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யூ. நீ இப்படி மாறினாதான்ப்பா நான் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிலையாக இருக்கும் வாழ்க்கையில், இல்லைன்னா உன்னை நான் மாற்றாமல் உன் கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை பெரியவனாக மாற்றினா நீ என்ன பண்ணுவாத, கெடுத்து போட்டுருவேன். சவுல் கெடுத்து போட்டாரா இல்லையா, சவுலுக்கு கொடுத்துட்டார், மக்கள் தொல்லை பண்ணாங்கன்னு அவரை ஷேப்பப்லாம் பண்ணல ஆண்டவர், சவுலை உருவாக்கலை, தாவீதை உருவாக்கினார் ஆண்டவர், தாவீதை சின்ன வயதுலேயே தெரிந்து கொண்டு அவனை உருவாக்கி 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 ராஜாவாக மாற்றினார். சவுல் அப்படி கிடையாது, சவுல் ஆண்டவர் தான் தெரிந்தெடுத்தார், ஆனால் மக்கள் சொன்ன உடனே தெரிந்தெடுத்து உடனே இம்மிடியட்டாக ஒரு பிளெஸிங் வந்துச்சு, அதான் வசனம், துரிதமாக கிடைத்த ஆசீர்வாதம் முடிவிலே சித்தி பெறாது. அல்லேலூயா சித்தி பெற்றுச்சா சவுலுடைய முடிவு, அகால முடிவு. அல்லேலூயா சில வேலைகளில் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பது ஆண்டவருக்கு ஈஸியான காரியம், ஆனால் அது நமக்கு நன்மையாக முடியாது, அதை நாமும் கெடுத்து போட்டுருவோம், அது நமக்கே பாதகமாக முடிஞ்சிடும். அதனால தான் காட் வாண்ட்ஸ் டு அல்லேலூயா ஷேப் யுவர் குவாலிட்டிஸ் அண்ட் யுவர் கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா என்னை பெரிய மனிதனாய் பெரிய மனதை அல்லேலூயா எனக்கு கர்த்தர் கொடுத்த பிறகுதான் என்னை அவர் பெரிய உயர் ஸ்தலங்களில் என்ன பண்ணுவார், உயர் ஸ்தலங்களில் கிரேட் பொசிஷனை கிரேட் வெல்த்தை கிரேட் நேமை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா ஈசாக்கு வாஸ் வெரி கிரேட்டான். அல்லேலூயா ஆனால் பாருங்கள் எந்த துறவை வெட்டுறான், அவன் எஃபர்ட் வேஸ்ட்டாக போச்சு, எல்லாமே போச்சு, அவன் துறவு அவங்க அப்பாவோட துறவு தான் தோன்றான், யார் துறவை தோன்றான், அவன் போய் அந்த ஊரில் தான் இருக்கிறான், ஆனால் அவன் தோண்டின துறவு யார் துறவு தெரியுமா, ஆபிரகாம் தோண்டின துறவை தான் திரும்ப தோன்றான், அவங்க அப்பாவோட துறவு தான், எல்லா ரைட்ஸுமே இருக்குது, நியாயம் இவன் பக்கம் இருக்குது, ஆனாலும் என்ன பண்ணாங்களாம், தே ஆர்கியூட் வித், அல்லேலூயா வாக்குவாதம் பண்ணினார்கள். அவன் ஒரு வார்த்தை பேசலை, எங்கள் அப்பா துறவை தானே தோன்றேன் அப்படி கூட சொன்ன மாதிரி பைபிளில் இல்லை, உடனே விட்டுட்டு என்ன பண்ணார், அவன் இடம் பெயர்ந்து என்ன பண்ணான், வேறொரு துறவை தோண்டினான். நான் சொல்கிறேன் அல்லேலூயா உங்களையும் வெரி கிரேட் பொசிஷனுக்கு வரணும்னா அல்லேலூயா இதே போல் ஒரு குவாலிட்டி, அல்லேலூயா ஒரு பொறுமை, அல்லேலூயா ஒரு விட்டு கொடுக்குற தன்மை, நான் வாக்குவாதம் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் கிடைக்காது, அல்லேலூயா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அல்லேலூயா என்ற ஒரு நிச்சயம் அல்லேலூயா உங்களுக்கு வேணும். அல்லேலூயா அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இவரை பார்த்து சொன்னார், நம்ம ஜெனிசிஸ் 12:2 படிங்க, கால் டு பி எ கிரேட் மேன், யாருங்க, ஏப்ரஹாம், அல்ல ஆபிரகாம், அல்லேலூயா ஆபிரகாமை கூப்பிடுமே தான் சொன்னது, பெரிய கிரேட் சொல்கிறாரா இல்லையா,
கிரேட் வருதா அமே அல்லேலூயா பெரிய ஜாதியாக்குவேன் அல்ல உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவங்கள சபிப்பேன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் என்ன பண்ணுறார் ஆபிரகாமை அழைக்கிறார் அல்லேலூயா அதற்கு முன்பாகவே ஆபிரகாமை கத்தர் ஷேப் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஆமே அல்லேலூயா அவனுடைய குவாலிட்டியை கத்தர் எங்கே தெரியுது நிறைய இடத்துல காண்பிப்பார் ஆபிரகாம் அவருடைய குவாலிட்டியை அல்லேலூயா ஒரே ஒரு இடத்த மட்டும் நான் சொல்கிறேன் லோத்து அவரை விட்டு பிரிந்து போகும்போது அவருடைய குவாலிட்டியை காமிக்கிறார் இவங்க ரெண்டு பேருடைய ஆஸ்தி என்ன இருந்துச்சா பூமி வசனம் வசனம் தான் போட்டிருக்கு ரெண்டு பேருடைய வெல்த்தும் பூமி அந்த அளவுக்கு வெல்த்தியாக இருந்தாங்களாம் அப்போ கூட நம்ம லோத்துக்கு வந்து என்ன பண்ண லோத்து வந்து பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் கேட்டகரி லோத்துவை கத்தரை அழைக்கவே இல்லை ஆபிரகாமோடு கூட வந்ததுனால தான் அவருக்கு இந்த ஆசீர்வாதம் அந்த ஆசை சில பேர் அப்படி தான் என்ன பண்ணுவாங்க அல்லேலூயா ரொம்ப கிரீடியாக இருக்கிறதுனால இருக்கிறதையும் இழந்து போயிடுவாங்க லோத்து தான் இல்லை மிக 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 முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் லாட் லாஸ்ட் அ லாட் அப்படின்வாங்க லோத்து இழந்தது போல் யாரும் இழக்கலை ஏன்னா பாருங்கள் அவ்வளோ ஆஸ்தி இருந்துச்சு அப்போ அவருக்கு இருந்திருக்கு பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவருக்கு ஈக்குவலான பொசஷன் இருந்தாலும் எடுத்த முடிவு அவர் பண்ண ஒரு கிரீடினஸ் பாருங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டார் கடைசியாக அவங்க பொண்டாட்டியும் உப்பு துணாக மாறிட்டாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைகளோடு வந்தார் அவ்வளோதான் அப்போ அந்த அளவுக்கு ஒரு கிரீடினஸ் பாருங்கள் அப்போ ஆனால் ஆபிரகாமோட குவாலிட்டி பாருங்கள் இட்ஸ் நாட் கிரீடி அவன் சொல்கிறான் ஒரு ஒரு இடத்துல நின்று உன் கண் பார்க்குற இடத்த நீ எடுத்துக்கோப்பா நீ மிச்சம் மீதி விடுறத நீ எதை விடுறியோ அதை நான் எடுத்துக்கிறேன் இந்த குவாலிட்டி உங்களுக்கு வருமா கொடுத்தா போதான் கபான் டப்புன்னு போய் அழுது ஒரு பெரிய கர்ச்சிப்பை போட்டு பிடிக்கிற ஆளு நம்ம ஆமே நல்லது ஒரு பெரிய துப்பட்டியை போட்டு அழுது இது எனக்கு ஆமே நல்லது குவாலிட்டி கம்ஸுங்க அதனால தான் நம்ம சில வேலைகளில் மீடியா கிரியேட் லைஃப்லேயே வாழ்ந்துட்டே இருக்கிறோம் இந்த குவாலிட்டி ஹோல்ட் பண்ணணும்னா உங்களுக்கு விசுவாசம் வேணும் விட்டு கொடுக்கும்போது எப்படி விட்டுட்டா போயிடுமே அப்படின்னு நினச்சி தான் விடுறதில்லை நம்ம ஆனால் ஃபெய்த் இருந்தால் விடுவோம் ஆமே அல்லேலூயா இது விட்டுட்டா கையில் கையில் கிடைச்சதை விட்டுட்டீங்களே அப்படின்னு நம்ம நாலு பேர் நமக்கே அட்வைஸ் பண்ணுவோம் நான் பாஸ்டர் கையில் கிடைச்சதே பாஸ்டர் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன் அதான் தான் இதை விட்டுட்டேன் ஐ மீன் ப்ரைஸ் இல்லாட அல்லேலூயா நான் சொல்கிறேன் உங்களை பார்த்து அல்லேலூயா குவாலிட்டி மேட்டருங்க இப்போ அவன் சொல்கிறான் நீ பார்க்குற இடத்துக்கு நீ போப்பா லோத்தை ஆண்டவர் சொன்னார் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார் இப்போ பெரிய ஜாதியாய் மாற்றுவதற்கும் பெரிய மனுஷனாக மாற்றுவதற்கும் பெரிய வெல்த்தி பர்சனாக பெரிய பொசிஷன் உள்ளனா மாற்றுவதற்கு முன்பாக எல்லாரும் ஒரு குவாலிட்டியை வச்சுருந்தாங்க இல்லையா ஒருத்தர் கூட நீங்கள் வேதத்தில் வந்து சரியான குவாலிட்டி இல்லாத மனிதரை கத்தர் பெரியவர்களை ஆக்கினதே கிடையாது ஆமே அப்படி ஒரு ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது என்ன பண்ணியிருக்கோம் பாதியிலே டிஸ்கண்டினியூ ஆகிருக்கும் டிஸ்கண்டினியூ ஆகிருக்கும் ஐ மீன் ப்ரைஸ் அல்லேலூயா பீலையாமுக்கு டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு ஆமே பீலையாம் பாருங்கள் நல்ல ஆண்டவர் அவனை பிளஸ் பண்ணி வச்சுருந்தார் ப்ராஃபிட்டிக்கல் கிஃப்ட்டை கொடுத்து வச்சுருந்தார் அவனுக்கு அவன் என்ன பண்ண அநீதத்தின் யூதாவில் போட்டிருக்கு அவனுடைய என் ரிசல்ட் எங்கே வந்திருக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்குது யூதா புஸ்தகத்தில் படிங்க அநீதத்தின் கூலிக்காக என்ன பண்ண நான் பீலையாம் போனது போல் அவனை எக்ஸாம்பிள் எங்கே வைக்கிறாங்க பாருங்கள் பேட் எக்ஸாம்பிளாக வச்சுட்டாங்க பைபிள்லையே அவனை மாதிரி இருக்காதீங்கயா யாரை மாதிரி பீலையாம் போல் இருக்கு அவன் ப்ராஃபிட் அல்லேலூயா எப்போவுமே அல்லேலூயா குவாலிட்டி இல்லாமல் பிளஸ்ஸிங் வந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை குவாலிட்டியை கொடுத்துட்டு பிளஸ்ஸிங் கொடுத்தா தான் உங்களை பெரிய மனுஷர்களாக கத்தர் மாற்றுவார் எத்தனை பேருக்கு ஆசை நான் பெரியவனாய் மாறணும் நான் பெரியவளாய் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லேலூயா ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய காருண்யத்தினால் நான் என்ன பண்ணுவேன் உன்னை பெரியவனாய் மாற்றுவேன் இந்த காருண்யம் எப்படிப்பட்டது தெரியுமா அல்லேலூயா ஜெரேமியா 31:3 ஆமேன் ப்ரைஸ் த லார்ட் அல்லேலூயா காருண்யத்தினால தான் கத்தர் நம்மளை என்ன பண்ணுறாரான் ஒரு மனுஷனை இப்போ இங்கே பார்த்தோம் நம்ம ஆபிரகாமை கத்தரை அழைக்கிறார் அவருடைய காருண்யத்தை லவ்விங் கைண்ட்னஸில் கத்தர் உங்களை இழுக்கிறார் அல்லேலூயா எப்படி இழுக்கிறாருங்க பெரியவனாய் மாற்ற கத்தர் பயன்படுத்துகிற ஒரு அவருடைய குவாலிட்டி என்ன சொல்லுங்கள் தமது வல்லமையெல்லாம் போல ஜென்டில்னஸ் லவ்விங் கைண்ட்னஸ் மர்சி ஆமீன் சொல்லுங்கள் அவர் பராக்கிரமம் உள்ளவர் அவர் என்ன வேணால் பண்ணலாம் அவர் மனுஷனை ஆனால் அவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் பாருங்களேன் அவருடைய காருண்யத்தினால் ஒருத்தர் என்ன பண்ணுறாரான் இழுத்து கொள்ளுகிறார் எப்படி இழுத்து எங்கே தினமாக இழுத்தார் உங்களை பாவிகளாக இருக்கும்போது இழுத்தார் ஆமின்னு சொல்லுங்கள் பாவிகளாக இருக்கும்போது உங்களை என்ன பண்ணார் தமது காருண்யத்தினால் நீங்கள் பாவிகளாக இருக்கும்பொழுது அல்லேலூயா நீங்கள் அந்நியராக இருக்கும்போது கத்தர் தமது காருண்யத்தினால் உங்களையும் என்னையும் இழுத்து கொண்டார் அல்லேலூயா இந்த காருண்யம் எப்படிப்பட்டது சகரியா 9:17 அமேன் அல்லேலூயா கிரேட் இஸ் இஸ் குட்னஸ் அமேன் அல்லேலூயா கிரேட் அதனால தான் சொல்கிறான் காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றிட்டுன்றான் ஏன்னா அந்த காருண்யமே எப்படி இருக்குது
சொல்லுங்க, அதுவே பெருசு. ஆமீன். காருண்யம் கிரேட். அந்த கிரேட்டான காருண்யம் ஒரு மனிதனை என்ன பண்ணுது, கிரேட்டாக மாற்றுது. அல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமீன். அல்லேலூயா. அவருடைய லவ்விங் கைண்ட்னஸ், அல்லேலூயா, அவருடைய ஜென்டில்னஸ், அவருடைய குட்னஸ். இங்கே பார்த்த கேரக்டர் எல்லாமே அவங்க எக்ஸிபிட் பண்ணது கைண்ட்னஸ், ஜென்டில்னஸ், அப்படி தானேங்க. தாவீது எதாங்க எக்ஸிபிட் பண்ணார், அவருடைய குட்னஸ், அவருடைய கைண்ட்னஸ்ஸை, அவருடைய ஜென்டில்னஸை தான் எக்ஸிபிட் பண்ணார். அதுதான் அவரை பெரியவனாய் மாற்றிட்டு. அல்லேலூயா. ஈசாக் எதை எக்ஸிபிட் பண்ணார், கைண்ட்னஸ், ஜென்டில்னஸ், குட்னஸ், அல்லேலூயா, ஃபர்கிவ்னஸ். அல்லேலூயா. இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், எல்லாருக்கும் பெரியவர்களாய் மாற வேண்டும் என்று ஆசை உண்டு, கர்த்தரும் மாற்றுவாராக. ஆனால் அதுக்கு முன்பாக இன்றைக்கி கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் ஆண்டவர் மாற்ற சொல்கிறார். நான் பெரிய ஆளாக வளரணும், அவனு பிகம் கிரேட் அப்படின்றவங்க என்னுடைய குவாலிட்டியை நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கொள்ள. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த காருண்யம் எப்போத்துலேருந்து இருக்குது, இந்த காருண்யத்தை குறித்து ஆண்டவர் இந்த காருண்யத்தை யூஸ் பண்ணிட்டார். அவர் தாவீது என்ன யூஸ் பண்ணார், எதை கொண்டு பெரியவனாக்கு வரான், காருண்யத்தை யூஸ் பண்ணிட்டதுனால அது எதோ நமக்கு சொல்ல விரும்புகிறது. அதனால தான் ஒவ்வொருடைய குவாலிட்டியிலையுமே இந்த குட்னஸ்ஸையும் இந்த ஜென்டில்னஸ்ஸையும் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 25:6. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்போ இருக்குது, அனாதி காலமாக, பூர்வ காலம். காருண்யம் எங்கேருந்து இருக்குதுங்க, அது நடுவில் வந்ததில்லை, அது அனாதி உள்ளது. ஹல்லேலூயா. அந்த காருண்யம் அனாதியான காருண்யம். ஹல்லேலூயா. நான் ஆபிரகாமை குறித்து சொல்லி கொண்டிருந்ததை முடிக்கல. ஹல்லேலூயா. முடித்து நம்ம ஹல்லேலூயா திருவிருந்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆபிரகாம் லோத்துவை பார்க்கும்போது நீ கண்கள் பார்க்கறதை எடுத்துக்கோனார், எடுத்துக்கிட்டார். லோத்து எடுத்த இடம் எப்படி, எப்படிப்பட்ட இடம், சமனான வெளி. அது கர்த்தருடைய தோட்டத்தை போல, வசனம் அவர் சூஸ் பண்ண இடத்தோட டிஸ்கிரிப்ஷன், அது என்ன பண்ணா, பிளெயின் பிளேஸ். அல்லேலூயா. அது முள்ளும் குறுக்கும் உள்ள இடம் இல்லை, அது சமனான வெளி. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது எப்படி இருந்துச்சா, கார்டன் ஆஃப் ஈடன் மாதிரி இருந்துச்சா. கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்த இடத்த தான் என்ன பண்ணார், லோத்து தெரிந்து கொண்டார். விட்டதுனால யாருங்க வளர்ந்தா, சவுலை விட்டதுனால யார் வளர்ந்தா, தாவீது வளர்ந்தார். அல்லேலூயா. ஈசாக்கு அந்த மேய்ப்பரில் விட்டு கொடுத்ததுனால யார் வளர்ந்தா, ஈசாக்கு. ஆபிரகாம் விட்டு கொடுத்து, விட்டு கொடுத்ததெல்லாம் நல்ல போர்ஷன்ஸ், சூப்பர் எல்லாமே. விட்டு கொடுத்ததுனால யார் வளர்ந்தா, ஆபிரகாம். அல்லேலூயா. காட் வில் மேக் யூ அஸ் எ கிரேட். அல்லேலூயா. குவாலிட்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட். கேன் யூ ஆல் ஸ்டாண்ட் டு அவர் ஃபீட். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. திருவிருந்து உங்களுக்கு நேராக கொண்டு வரப்படும். அல்லேலூயா. யாவரும் அல்லேலூயா. ஒரு ஆயத்தத்தோடு திருவிருந்து என்பது ஒரு ஆயத்தத்தோடு கூட அனுசரிக்கப்பட வேண்டிய ஒன்றுங்க. இட்ஸ் நாட் அ ரிச்சுவல் திங். இது சடங்கு அல்ல, சபையின் சடங்கு அல்ல திருவிருந்து. இது தேவன் அல்லேலூயா நமக்கு சபைக்கு சொன்னது. என்னை நினைவு கூறும்படி இதை, டூ திஸ் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மீ. அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். திஸ் இஸ் அ டைம் ஃபார் ரீகன்சிலியேஷன். அல்லேலூயா. ஒப்புரவாகிற நேரம். சில டைம் ஆண்டரோட ஒப்புரவாகலன்னா, இந்த டைம் எதுக்காக ஆண்டர் வச்சிருக்காருன்னா, ஆண்டரோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்ளுங்க. சில பேர் அல்லேலூயா அவரோட நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. தம்மண்டை வருகிற ஒருவரையும் ஆண்டவர் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. எல்லாம் ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்க. அப்பா என் குறைகளை மன்னிங்க, அப்பா என்னை சேர்த்துக்கோங்கன்னு உண்மையாக நீங்கள் மனம் திரும்பத்தோடு ஒரு சின்ன ஜபத்தை செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார், உங்களை தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் அப்பா, லெட் அஸ் எக்ஸாமின் ஆர் செல்ஃப் நவ். நம்மை நாமே சோதித்து பார்க்கிற நேரம் இது, நம்மை நாமே சோதித்து அறிகிற நேரம் அல்லவா இது. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி, நன்றி அப்பா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே, உந்தன் மாசில்லாரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோரப்பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவோ. இயேசுவே, உந்தன் மாசில்லாரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோரப்பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவோ. மா பாவியாம் என்னை நினைக்க,
மன்னான எம்மாத்திரமையா மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான எம்மாத்திரமையா தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன் தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன் இயேசுவே உந்தன் மாசில்ல ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே கோரப்பாடுகள் யாவும் சகித்தி அத்தனாயும் எனக்காகவோ கோரப்பாடுகள் யாவும் சகித்தி அத்தனாயும் எனக்காகவோ மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா தேவதூதரிலும் மகிபனார் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன் தேவதூதரிலும் மகிபனார் என்னை மாற்றிய அன்பை துதிப்பேன் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா நன்றி அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீரே நன்றி ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா தடைகள் யாவும் குற்றங்கள் குறைகள் யாவையும் மன்னித்து நீ நீக்குவீராக ஓ ஜீசஸ் நேம் வி ப்ரே அண்ட் வி சப்மிட் அவர் செல்ஃப் அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாகி அப்பமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு புசிக்க கொடுத்தா நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து அப்பத்தை புசிப்போமா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாகிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இதில் பருகுவோம் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் நன்றி அத்தாவே நம்மை துதிக்கிறோம் எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் செய்வீங்களா ஹல்லேலூயா நம்ம முடிக்க போகிறோம் ஹல்லேலூயா ஒரு ப்ரேயரோடு ஆண்டவரோடு பேசுங்க ஹல்லேலூயா சில காரியங்களை நீங்கள் ரீடெடிகேட் பண்ணணும் சில காரியங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதுப்பிக்க விரும்புகிறார் காட் வான்ஸ் டு ரினியூ ஹல்லேலூயா விட்டுப்போன காரியங்கள் ஹல்லேலூயா புதுப்பிக்க விரும்புகிறார் மறுபடியும் ஒப்புரவாகிற நேரம் இது ஹல்லேலூயா ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணி ஆண்டோட ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் ஒப்புரவாக விரும்புகிறேன் சில காரியங்களை நீ என் வாழ்க்கையில் புதுப்பிங்கப்பான்னு கேளுங்களேன் கேட்டுட்டு அல்லேலூயா கர்த்தன் இப்பொழுதே செய்வார் இப்பொழுதே செய்வார் இப்பொழுதே செய்வார் அல்லேலூயா ஜெபிப்போம் அல்லேலூயா ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் நன்றி கர்த்தாவே மை துதிக்கிறேன் 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தேங்க்யூ லார்ட் ஹல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ அப்பா தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம் ஓ கிவ் அஸ் ஸ்ட்ரென்த் Renew our strength, Lord. எங்கள் பலத்தை புதுப்பிங்கப்பா எங்கள் விசுவாசத்தை புதுப்பிங்கப்பா ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே புதுப்பிங்கப்பா ஆண்டவரே எங்கள் ஜப வாழ்க்கையை புதுப்பிங்க ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கும் எமக்கு எங்களுக்கும் உள்ளான உறவை புதுப்பிங்கப்பா ரினியூ பண்ணுங்கப்பா ஆண்டவரே ஒரு கெட்ட குமாரனை போல் நான் திரும்பவும் வரேன் எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க லைக் எ ப்ராடிகல்ஸ் ஆண்டவரே நான் உங்களுக்கு பக்கமாக திரும்பவும் வரேன்ப்பா என்னை சேர்த்து கொள்ளுகிறீரே நன்றி சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொள்கிறார் இஸ் ட்ராயிங் யூ அண்ட் மீ நியரர் அண்ட் நியரர் டு யூ உங்களை பக்கமாக வசனம் சொல்கிறது காருண்யத்தினால் இழுத்து கொள்ளுவேன்னு சொல்கிறார் இழுத்து கொள்ளுகிறார் கர்த்தர் இழுத்து கொள்ளுகிறார் இழுத்து கொள்ளுகிறார் ஹல்லேலூயா 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 ப்ரைஸ் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமில்ல தேவனை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா இன்றைக்கும் கூட கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையினால் உங்கள் பிரசன்னத்தால்
ஆவியினால நீர் எங்களோடு இடைப்பட்டீர், அதற்காக நன்றி சொல்கிறோம். இது எங்களுக்கு வந்த பெரிய ஸ்லாக்கியம். இப்போ அநேகருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை இந்த காலை வேலையில் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க. போகும் பொழுது ஒரு மன நிறைவை கொடுங்கப்பா, ஒரு நிச்சயத்தை கொடுங்க, ஒரு நம்பிக்கையை கொடுங்க. ஆண்டவரே, நீர் கொடுக்கறதற்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபைகள் பெருகட்டும். தேவ பாதுகாப்பு குடும்பங்கள் மேலே, தனிப்பட்ட நபர்கள் மேலே இருக்கட்டும். ஐ ஸ்பீக் யுவர் ஜாய் அப்பான் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அப்பா. ஆண்டவரே, உங்கள் ரட்சணத்தின் சந்தோஷத்தை ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நான் ஜெபித்து பேசுகிறேன். ஆண்டவரே, ஃபில் தம் வித் யுவர் ஜாய், ஸ்பிரிட் ஆஃப் ஜாய், அல்லேலூயா. மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக, மன மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக ஜெபிக்கிறேன். நான் நிரப்புகிறதற்காக நன்றி. இந்த புதிய வாரத்திற்காக நன்றி சொல்கிறோம். இந்த புதிய வாரத்தை உங்கள் அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த புதிய வாரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த புதிய வாரத்தில் கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் போக்கும் வரவும் பாதுகாப்பாக இருக்கட்டும். ஆண்டவர், நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள் பேசுகிற பேச்சுவார்த்தை எல்லாவற்றிலும் ஆண்டவரே தேவ கரமும் தேவ கட்டுப்பாடும் இருப்பதாக என்று சொல்லி ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் விசேஷமாக வருகின்ற புதிய வாரத்திலும் இந்த மாதம் முழுவதிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி தாபரிப்பதாக. யாவரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். பிரைஸ் தி லார்ட். மே காட் பிளெஸ் யூ ஆல். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.